أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل، إن الله نعما يعظكم به، إن الله كان سميعا بصيرا. صدق الله مولانا العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه، ومن أخذ يريد إتلافها أتلفه الله. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எங்கள் அனைவர்களையும் படைத்து பரிபாலிக்க அல்லாஹ் எங்களின் மீது இறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் எந்த தீனை மக்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அந்த தீனுடைய விஷயங்களை கேட்டு அவற்றை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். இது ஹிதாயத்துள்ளவர்களுக்கு அடையாளம் மட்டுமல்ல சொல்லியிருக்கிறான். என்னுடைய நல்லடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. எப்படியான நல்லடியார்கள்? அல்லதீன யஸ்தமிஊன அல்கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன, சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறார்கள். அதிலே எது நல்லதாக இருக்கிறதோ அவற்றை அவர்கள் அமுசுகிறார்கள். நல்ல விடயத்தை காது கொடுத்து கேட்டுகிறார்கள். கேட்கக்கூடிய விடயங்கள் எது நல்லதாக இருக்கிறதோ, அமலுக்குரியதாக இருக்கிறதோ அவற்றை எதிர்த்து அமுசுகிறார்கள். இவர்களுக்கு என்ன விடயத்தை நன்மாராயம் சொல்ல வேண்டும் என்றால், உலாய்கல்லதீன ஹதாஹுமுல்லா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தார். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் புத்திசாலிகள் என்று நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அமைப்பில் உலகத்தில் மனிதர்கள் ஒரு பயங்கரமான ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தீனுடைய நல்ல விடயங்களை கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது ஹிதாயத்துக்குரிய அடையாளமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை படைத்திருக்கும் ரப்பில் இந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவனுடைய சக்தியை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் நிராகரித்தாலும் அவன் சக்தியுள்ளவன் தான். வகான் அல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீரா, அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் செய்வதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான். எந்த ஒரு சக்தியாலும், எந்த ஒரு வல்லமையினாலும், எந்த ஒரு அதிகாரியினாலும் அவனுடைய வல்லமைகளை சக்திகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், என்னுடைய வல்லமைகளை நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? குலில்லாஹும்மா மாலிகல் முல்க், யா அல்லாஹ், நீதான் எல்லா அரசர்களுக்கும் அரசனாக இருக்கிறாய். உலகத்தில் எவ்வளவு பெரிய அரசாங்கம், அந்த அரசாங்கங்களை பார்த்து அதிர்ந்து போகிறோம். இவ்வளவு பெரிய ஆட்சி நடக்கிறதா? இந்த ஆட்சிக்கு இவ்வளவு ராணுவங்களா? இந்த ஆட்சியாளர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆயுதங்களா? அந்த ஆட்சியை அவர்களிடத்திலிருக்கும் வல்லமைகளை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் இந்த எல்லா ஆட்சிகளையும் சேர்த்து வைத்து ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ். குலில்லாஹ் உம்மா மாலிகல் முல்க், யா அல்லாஹ், நீதான் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அரசனாக ஆட்சியாளராக இருக்கிறாய். நீ நினைத்தவர்களை ஆட்சியில் அமர்த்துகிறாய். ஒ தந்திரம் முல்க மும்மன் தஷா,
நீ நாடியவர்களை ஆட்சியில இருந்தவர்களை கீழே இறக்கிறாய். துஇது மந்தஷா, நீ யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாயோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். ஒத்துதில்லு மந்தஷா, நீ யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவர்களை கேவலப்படுத்துகிறாய். கண்ணியம் உன்னுடைய கையில இருக்கிறது, கேவலம் உன்னுடைய கையில இருக்கிறது. நீ யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயோ முழு மனித சமுதாயமும் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களால் முடியாது. நீ யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ முழு மனித சமுதாயம் அவர்களை கண்ணியத்தில் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் முடியாது. அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கேள்வியாக கேட்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் எவனும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை கேவலப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் முழு உலகமும் சேர்ந்தாலும் அவனை ஒருபோதுமே கண்ணியப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கப்படுத்தினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கௌரவத்தை ஒரு விடயத்தை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார், முழு மனித ஜிங்கள் அனைவர்களும் சேர்ந்து அந்த விடயத்தை தடுக்க வேண்டும் என்று முடிந்தால் முயற்சி செய்தாலும் அதற்குரிய திட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தினாலும் ஒரு நாளும் அவர்கள் தடுத்திட முடியாது. உங்களுக்கு ஒன்றை தரக்கூடாது நல்லா முடிவு செய்ய மனிதர்கள் ஜிங்கள் அனைவர்களும் சேர்ந்து உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நல்லா சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்தியை வல்லமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு சக்தி வாய்ந்த வல்லமைகள் உள்ள சக்தி மிக்க அறிவாற்றல் நிறைந்த ஆகப்பெரிய ஆகப்பெரிய குதிரத்தை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய சொந்தமான அபிப்பிராயத்தின் பேரில், சொந்த விருப்பத்தின் பேரில், சொந்த அவனுடைய முடிவின் பேரில் சில அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்திருக்கிறார். எதற்காக என்றால் அந்த மனிதர்கள் தான் சுவர்க்கத்துக்குரியவர்கள், இவர் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திறமையை பார்த்து முடிவு செய்யல, நாம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் இவர்களை சுவர்க்கத்தில் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து அவர்களை உலகத்திலே வெளிப்படுத்துகிறார். நாங்க பிறக்க முன்னாலே முடிவு செய்யப்பட்டாச்சு, யார் யார் என்ன செய்ய போறோம், முடிவுகள் எப்படி அமையப்போகுது, எங்கெங்க போய் சேரப்போறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போ முடிவு செஞ்சுட்டான். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தாயுடைய கற்பனையில் ஒரு மனிதன் 40 நாட்களாக இந்திரியத்துடியாக இருக்கிறான், இன்னொரு 40 நாட்களாக இரத்த கட்டியாக இருக்கிறான், இன்னொரு 40 நாட்கள் சதை கட்டியாக இருக்கிறான். 4 மாதங்கள் பூர்த்தியாகும் போது அந்த சிசுவுக்கு அந்த குழந்தைக்குரிய பூர்த்தியான வடிவம் உண்டாகிறது. இப்பொழுது உயிரூதுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்புகிறான், ஒரு மலக்கு தாயுடைய கற்பத்துக்கு அனுப்பப்படுகிறான். அந்த தாயுடைய கற்பத்துக்கு வந்து உயிருவதற்கு முன்னால் நாலு விடயங்களை, அவர் சம்பந்தமான 4 விவகாரங்களை எழுதும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறார். முதலாவது விஷயம், இவர் உலகத்தில் என்னென்ன அனுபவிக்க போறார், இவர் என்ன சாப்பிட போறார், இவர் என்ன குடிக்க போறார், என்னென்ன ஆடைகளை அணிய போறார், எப்படியான வீடு இல்லறங்களை வைத்திருக்க போறார், உலகத்தில் இவருக்கு வாழ தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த மலக்கு எழுதுகிறான். அல்லாஹ்வுடைய இல்மிலே எதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாம் இவருடைய பட்டோரையில் எழுதுகிறார். இரண்டாவது அஜலிஹி, இவருடைய தவணை எவ்வளவு காலம், உயிர் ஊதப்பட்டதிலிருந்து இவர் உலகத்திலே சீவிக்கிறதுக்கு, மறுமையினுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குறதுக்கு, மறுமைக்கு தயாராகிறதுக்கு இவருக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்றும் அவருக்குரிய திகழ் நிர்ணயிக்கப்படுகிறது. இத்தனையாவது ஆண்டு இந்த நாளிலே இந்த நேரத்திலே இவர் உலகத்தை விட்டு போக வேண்டும், இவருடைய தவணைகளோடு முடிந்து விடுகிறது என்பதை நம்முடைய உடம்பில் உயிரூறப்பட முன்னாலேயே அந்த மலக்கு எழுதி விடுகிறார். எல்லாரும் திகழியோடு வந்திருக்கிறோம், இதுக்கு பின்னாலே மௌத்துடைய நேரத்தை எல்லாம் முடிவு செய்யறது. மௌத்துடைய நேரத்தை எல்லாம் எப்போ முடிவு செஞ்சிருந்தான், டேட் எழுதப்பட்டு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். மூணாவது சொன்னார்கள், அமலி, இவருடைய செயல்கள் எப்படி அமையப்போகுது, நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக இருக்குமா, இவருடைய செயல்களால் உலகத்திலே சலாஹியத் உண்டாகுமா அல்லது இவருடைய செயல்களால் ஹிதாயத்துக்கு தடங்கள் உண்டாகுமா,
எல்லா விஷயங்களும் எழுதப்படுகிறது. நாலாவது விஷயம், ஷகியுன் அவ் சயீத், இவர் ஒரு ஸ்ரீதேவியாக இறந்து போவாரா அல்லது நரகத்துக்கு போகும் ஒரு மூலவியாக போவாரா, இந்த நாலு விஷயங்களும் எழுதப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த சிசுவினுடைய உடம்பில் உயிரிழப்படுகின்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாம் முடிவு செய்யப்பட்டதுன்னா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்யும்? சுவர்க்கமா நரகமா முடிவு செய்யப்பட்டு தானே அல்ல அனுப்புறான். அப்ப ஏ தஹஜ்ஜுத், எதுக்காக அஞ்சு நேர தொழுக, எதுக்காக நோம்பு, எதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், எதுக்காக பெண்கள் பரிதா அணியணும் என்று கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எங்கெங்க போக போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அமல் செய்ய அமைக்கலாம், உங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சிருந்தா நீங்க இங்கதான் போக போறீங்க அறிவிச்சிருந்தா உங்களுக்கு அமல் செய்ய அமைக்கலாம். அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யார் யார் எங்க போறாங்கன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், யாரையாவது பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருந்தா அவங்களுக்கும் தெரியும். இது தவிர வேறு யாருக்கும் அவரவர்களுடைய முடிவு தெரியாது. அதனால ஒவ்வொரு மனிதனும் அந்த இஸ்தானத்தை அடைவதற்கு முயற்சி அல்லாஹ் வச்சிருக்கிறான், முடிவை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான், ஆனா அமல் செய்யறது இவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு என்று படித்து வைக்கிறானோ துனியாவுடைய வாழ்க்கையில் சுவர்க்கத்துடைய அடையாளங்களை அவர்களை பார்க்கலாம். அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவர் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இவைகள் அனைத்தும் சுவர்க்கத்துக்குள்ளதாக இருக்கும். யாரை அல்லாஹ் நரகத்துக்கு படைத்திருக்கிறானோ அல்லாஹ்வுக்கு மாற்றமான இடத்துக்கு அந்த அல்லாஹ் விரும்பாத இடத்துக்கு போகணும் என்று முடிவு செய்திருக்கிறாரோ அவர்களுடைய உலக வாழ்க்கையை பார்த்தே இவர் எங்க போறார் என்று முடிவு செய்து கொள்ளலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னார், தூரத்தில் பிரியாணி சாப்பாடு சமைக்கப்படுது, இங்கிருந்தே அதனுடைய வாசனையை நுகர்ந்துடலாம். தூரத்தில் கருவாட்டை கடை இருக்குது, அதனுடைய வாசத்தை இங்கிருந்தே நுகர்ந்துடலாம். இது போல இவருக்கு சுவர்க்கம் அங்கு தயாராக இருந்தால் சுவர்க்கத்துடைய செயல்கள் இவருடைய உறுப்புகளிலிருந்து வெளியாகும். இவர் நரகத்துக்குள்ளவராக இருந்தால் இவருடைய கெட்ட செயல்கள் இவருடைய உறுப்புகளில் இருந்து வெளியாகும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சுவர்க்கத்துக்குள்ள மக்களுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில சஹாபாக்கள் கண்டு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சில விஷயங்கள் எங்க உள்ளத்தில வருகிறது, வாயால பேச பயமாயி, மா யதஆலமு அஹதுனா அன் நதகல்லம பிஹி, அத வாயால பேச பயமாயிருக்கு. அல்லாஹ்வை பத்தி சந்தேகம் வருகிறது, கியாமத்தை பத்தி சந்தேகம் வருகிறது, அல்லாஹ்வை யார் படைச்சானு வருகிறது, இப்படி எல்லாம் பயங்கரமான சிந்தனைகள் உண்டாகுது, வாயால பேச பயமாக இருக்குது. நாங்க எங்களை ஹாலாத் அல்லாவிடத்தில் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்ரீஹுல் ஈமான், உங்கள்ட்ட ஈமான் இருக்குது என்னதுக்கு அடையாளம் வரலாம், உள்ளத்தில நினைக்கிறதே உங்க மனசுக்கு பாரமாகுது, வாயால பேசுறதுக்கு பயம் உண்டாகுது என்றா உங்களோட உள்ளத்தில ஈமான் இருக்குது. உங்களோட உள்ளத்தில ஈமான் இல்லைன்னா அப்படியான எண்ணம் வந்தோடனே பயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டீங்க, அதை துணிந்து பேசுவீங்க. ஏன் தெரியுமா? காபிருடைய உள்ளத்தில சைத்தான் விசுவாசம் உண்டாக்குறது இல்லை, அவன் குபுரதான் இருக்கிறான், உங்களோட உள்ளத்தை திருடத்தான் அவன் வாறான். அதனால இப்படியான சந்தேகங்கள் உண்டாகுது, இப்படியான நிலைமைகள் ஏற்படுகிறது. ஆகவே நீங்க அப்படியான எண்ணங்கள் வந்தா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற நான்காவது கலிமாவை ஓதிக்கோங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கு மனிதர்களை படைத்து இரண்டு வாழ்க்கைகளை முன்னால வச்சிருக்கிறார். விரும்பினவர்களுக்கு விரும்பின வாழ்க்கையை திரும்பி செய்யலாம், விரும்பின வாயில் உலகத்தில் வாழலாம். உலகத்தில் அல்லாஹ் உடனடியாக தண்டனை கொடுக்கிறது என்பது குறைவு. தண்டனை கொடுக்கிறா, தண்டனை கொடுக்கிறது ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒன்று இருக்கிறது, அஸ்ஹாபுல் யமீன், வலப்பக்கமாக போறவர்கள பாதை. இன்னொன்று இருக்கிறது, விரும்பினா போகலாம், இடது பக்கத்தில் போற பாதை. அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் ஷிமால், வலது பக்கத்துக்குரியவர்கள், இடது பக்கமுடையவர்கள் என்று அல்லாஹ் இரண்டு ஷாராரை சூரத்துல் வாக்கியாவில் சொல்றார். வலது பக்கம் போறவர்கள் அடையாளமும் சொல்லப்பட்டிருக்கிறது, இடது பக்கமாக வாழ்க்கையை கழிக்கிறவன் அடையாளமும் சொல்லப்பட்டிருக்கிறது.
وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى யாரு தன்னுடைய ரப்புடைய இஸ்தானத்தை பயப்பட்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், ரகசியமாக இருக்கும்போது பாவம் செய்யறோம், மக்களுக்கு முன்னால வரும்போது நல்லவர்கள் போன்று நடிக்கிறோம், ரகசியமாக இருக்கும்போது துரோகம் செய்யறோம், மக்களுக்கு முன்னால் வரும்போது நல்லவர்கள் போன்றிருக்கிறோம், இப்படி இல்லாமல் எந்த இடத்தில் இருந்தாலும் யாருக்கு மறைத்தாலும் எனது ரப்புக்கு என்னால் மறைக்க முடியாது. ஹாபு மக்காவ ரப்பி, தன்னுடைய ரப்புடைய மக்காவை இஸ்தானத்தை பயப்படுறாரு, குடும்பத்தோடு இருக்கும் போதும் பயப்படுறாரு, தனிமையில் இருக்கும் போதும் பயப்படுறாரு. வனஹன்மம்சானில் ஹவா, ஹவா நப்பு சொல்லுது, மனோ இச்சை சொல்லுது, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு பிரயாணம் போனா நல்லா இருக்குமே, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதை குடிச்சா நல்லா இருக்குமே, இதை பார்த்தா நல்லா இருக்குமே, இதை கேட்டால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்குமே என்று நப்பு ஆசையை ஊட்டுது. ஆனா இவர் சொல்றதை எல்லாம் செய்ய தயாரில்லை, நப்பை தடுப்பார். நீ சொல்லி போட்டு நாளைக்கு நரகத்தில் நான் வேதனைப்படுற நேரம் நீயே என்ன பார்த்து பழிக்க போறாய், நாளைக்கு அல்லாஹ் தூக்கி என்ன நரகத்தில் போட்டா நீ தான் முதலாவது என்ன பழிக்க போறாய், அதனால நீ சாப்பிடுற சொல்றாய், அல்லாஹ் இந்த சாப்பாட்டை விரும்புறானா, நீ குடிக்க சொல்றாய், இந்த குடிவானத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறா, நீ உடுக்க சொல்றாய், இந்த ஆடையில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறதா, நீ இந்த வியாபாரத்தை செய்ய சொல்றாய், நிறைய ஆதாயம் வாரது மாதிரி உனக்கு ஆசை உண்டாக்குறாய், ஆனால் இந்த வியாபாரம் அல்லாஹ் ரசூலினால அனுமதிக்கப்பட்டதா என்பதை பார்த்து அனுமதிக்கப்படலை என்றால் உடனே நப்சை கட்டுப்படுத்துறார். இவங்க போய் சேர் அந்த ரோட்டர் தொங்கலும் இருக்குது, இவங்க போய் சேர் இடத்துல எல்லையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான். இந்த முறையில யாரு போறாங்களோ இன்னல் ஜென்னத்தை மாவா, இவங்க ஒருங்கிற இடம் சுவர்க்கம். இன்னொரு ரோட்டில் அவர்கள் போறாங்க, இடதுபுறமாக மக்கள் போறாங்க. அம்மாமன் தகா, தகா வந்தா அட்டூழியம் புரியுது, அல்லாஹ் என்ன சொன்னாலும் எங்களுக்கு விரும்பின மாதிரி தான் செய்வோம், இது அட்டூழியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்திருந்தாலும் எங்கட மனதிற்கு எப்படிப்படுகிறோ அந்த டைப்ல தான் நாங்க போவோம். மை கார் மை பெட்ரோல் போவாங்க, ஏந்த வாகனம் என்னிடத்தில் இருக்கிற என்ன ஏன காட்சி எப்படி போகணுமோ அப்படி போவான். தகா அட்டூழியம் செஞ்சு பூமியை நாசமாக்கி போட்டான், துனியாவுடைய வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று தெரிவு செய்தார். துனியாவை விட்டா இவருக்கு வேறொன்றும் இல்லை, வாழ்க்கையே துனியாதான் அவருக்கு. அவருடைய கடையும் அவருடைய வாகனமும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் அவருடைய வீடும் இதுதான் சுவர்க்கம் என்று நினைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் வாயால பேசினாலும் உள்ளத்தில் இதெல்லாம் இருக்குது, இந்த கடை விட்டா எனக்கு வாழ்க்கை இல்லை, இந்த மனைவியை விட்டா வாழ்க்கை இல்லை, இந்த வீட்டை விட்டா எனக்கு வாழ்க்கை இல்லை என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குது. இப்படி உள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு தீனின்படி வாழ கஷ்டம், வாயால மட்டும் சொல்லிக்கிட்டு உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை வச்சிருந்தோமா, மனைவியாளரான் ஆகுதி, சொத்தாளரான் ஆகுதி, பணத்தாளரான் ஆகுதி, காணியாளரான் ஆகுதி, வாகனத்தாளரான் ஆகுது என்ற நம்பிக்கை இருக்கிறதா, இவங்க நம்பிக்கையை வாயால பொய்க்கு சொல்றாங்க, உள்ளத்தில் அதுக்கு மாற்றமான நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னா இவங்களோட வாழ்க்கை காலப்போக்கில் துனியாவுடைய வாழ்க்கையாகும். இவங்களோட வாழ்க்கைக்கும் காவிரியுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்காது. இவங்க பாவத்தில் மூழ்குவாங்க, பெரும்பாவத்தை செய்து அதை பத்தி கவனம் எடுக்க மாட்டாங்க, விபச்சாரம் விபச்சாரத்துக்கு மேலான விபச்சாரம் செய்திருப்பாங்க, ஹத்த பத்திய பயமே இருக்காது, கனவுக்கு மேல கலவெடுத்திருப்பாங்க, கைவட்டப்பட வேண்டியால் குற்றவாளி எந்த பயமும் இல்லாம தெரிவாங்க. அவனூறு சொல்லுவா, நூறு கசியடி கொடுக்கப்படணும் எந்த பயமும் இல்லாம இருப்பான், 80 கசியடி கொடுக்கப்படணும் எந்த பயமும் இல்லாம இருப்பான். சகோதரர்களே பெரியார்களே, பாவம் என்ன என்ன நினைச்சிருக்கிறோம், ஒரு மனிதன் வினாசிகிறான், திருமணமான ஒருவன் வினாவில ஈடுபட்டான்னா அவர் கொலை குற்றவாளி, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, இவரை கண்ட இடத்தில் சுடுங்க. அந்த மனிதன் எவ்வளவு பயத்தோடு இருப்பார், போலீஸ் கண்ட இடத்தில் சுடும். திருமணம் முடித்தவன் வினாசிந்தவரை அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார், கண்ட இடத்தில் கல்லறிஞ்சு சொல்லி கொல்லப்பட வேண்டியால் கபருக்குள் இருக்க வேண்டியால் பூமிக்கு மேல நடந்து திரும்பிக்கிட்டு இருக்கிறார். ஆனா பயம் கிடையாது,
எவ்வளவு தைரியமா தெரியுறா. எதால இந்த தைரியம் என்றா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசமாக்கி பூமியை வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் பெரிசுன்னு நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை திருடியவனுடைய கையை வெட்டி, அதுக்கு நிபந்தனையில இருக்குது, அந்த நிபந்தனைகள் பிரகாரம் திருடி இருந்தால் அவருடைய மணிக்கட்டை கிளால் வெட்டுங்க, இரண்டாவது கலவெடுத்தால் காலை வெட்டுங்க, மூணாவது கலவெடுத்த இடது கையை வெட்டுங்க, நாலாவது கலவெடுத்த அடுத்த காலை வெட்டுங்க, காலும் கையும் வேலை செய்யாது, பத்து கலவெடுத்துட்டு எந்த பயமும் இல்லாமல் திரியலாம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் உறுப்புகள் வெட்டப்பட வேண்டும் என்று தீர்வு செய்யப்பட்டவர். திருமணமாகாதவர் வினாசி இருக்கிறார், நூறு கசையடிகளோட ஒரு வருடம் ஊற வெட்டும் அவர் ஒழுக்கி வைக்கப்படணும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவரை கண்ண தீர்த்து தைரியமாக ஊரில் சுற்றிக் கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வாழுங்க, ஆட்டம் போடுங்க, எல்லாம் செய்யலாம், எல்லா கூத்தும் போடலாம், எல்லா ஏமாற்றமும் பண்ணலாம், முடிய இடம் இருக்கிறது நரகம். இவங்க ஒழுங்கிறத நரகம், கலிமாவோட மரணித்தா துப்பரவாகும் வரை போட்டெடுப்பான். கலிமா இல்லாம மௌத்தானான் அவனுக்கு இல்லா நிரந்தரமாக இருப்பான். ஆனா முடிய இடம் நரகம், நரகம் எவ்வளவு பயங்கரமானது, சாதாரண மறியல் கூடு போல நினைச்சுக்கிறோம். அதற்கு ரசூலுல்லாவிடத்தில் அதற்கு ஜிப்ரீல் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, திருமதி ஷரீப் இந்த ஹதீஸ் வருகிறது, என்ன மீகாயில் எந்த வாராறு போறாரு, ஜிப்ரீல் நான் மீகாயில இவ்வளவு காலமும் பார்த்தேன், சிரிக்கிறத காணல், மாலி இல்லம் அற மீகாயில் அல்லாஹுக்கும் பத், மீகாயில் சிரிக்கிறத காணல, என்ன காரணம், கோபப்பட்டாரே என்னோட. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து நானும் மீகாயில் சிரிக்கிறத காணுங்க. எவ்வளவு பயங்கரமா இருக்கு நரகம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அமலர் அல்லாஹ்வுடைய மலக்கு ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், சிரிப்பு கூட வருகிறதில்லை. ஒரு தண்டனைக்கு முன்னால் இருக்கிறவருக்கு சிரிப்பு வராது, பயந்து கொண்டிருக்கிறவருக்கு சிரிப்பு வராது. எங்களுக்கு நரகம் தெரியவில்லை, சுவர்க்கத்துடைய இன்பங்கள் தெரியவில்லை, அதனால பொட்டையம் போல இருக்கிறோம். பொட்டையனுக்கு முன்னால கண் குருடானவருக்கு தெரியாதவருக்கு முன்னால குழி இருந்தாலும் ஒரே மனதோடு தான் நடப்பாரு, முன்னால பாம்பு நின்றாலும் அப்படிதான் நடப்பாரு, சாப்பிட்டோட்டில் போனாலும் அப்படிதான் நடப்பாரு, கண் தெரிஞ்சவருக்கு சாப்பிட்டோட்டில் போனா நிம்மதியா போவாரு, முன்னால குழி ஒன்றிருக்குதா கவனமா போவாரு. பாவங்களினால உள்ளங்கள் அப்படி இருமையடைஞ்சி இருட்டாகி போயிட்டு பாவங்கள் நடக்குது நடக்குது நடக்குது, அதை பற்றி எந்த பயமும் இல்லாம போய்கிட்டு இருக்கிறோம், எந்த பயமும் இல்லாம போய்கிட்டு இருக்கிறோம். மலக்குமாரர்கள் நரகத்தை கண்ணால பார்க்கிறாங்க. சஹீஹான ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நரகத்தையும் சுவர்க்கத்தையும் படைத்ததற்கு பின்னால் அதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். ஜிப்ரீல் சுவர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்தாரு. கைப வஜத்தா, எப்படி இருக்கு சுவர்க்கம் சொன்னாங்க. அல்லாவே, இதை பத்தி எவனாவது கேள்விப்பட்டான்னா இதுக்குள்ள வரவணும் தான் நினைப்பான், மறு பேசிக்கிறவங்க இதுக்குள்ள வரவணும் தான் நினைப்பான், இதுல போகாம இருக்க கூடாது என்னிருப்பான். அல்லாஹ் சொன்னான், இதுக்கு இதுக்கு நாங்க ஒரு கேட்டும் போட்டிக்கிறோம், இதுக்குள்ள வரவணும் தான் அந்த கேட்டின தொடர்ந்து வரவணும். ஜன்னத்துமில் மக்காரி, மனதுக்கு வெறுப்பான கஷ்டமான விஷயங்களை கொண்டு திரை போடப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜுத் கொழும்புறது கஷ்டம், பெண்களுக்கு பரிதா போடுறது கஷ்டம், அல்லாஹ்வுடைய பாதையில சிரமங்களோட வெளியாகிறது கஷ்டம், ஐந்து நேர தொழுகைகளுக்கும் தன்னுடைய வேலைகளை அப்படியே வைத்துவிட்டு ஜமாத்து தொழுகைகளை கலந்து கொள்வது கஷ்டம். கஷ்டங்களை யார் சுமக்கிறார்களோ அவங்க இந்த துறையை கழித்துக் கொண்டு சுவர்க்கம் போகலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், அப்படி என்ன ஆசைப்படுவாங்க வரமாட்டாங்க, ஆசை இருக்கும் இல்ல யாரு வருவான்னு சொல்லுகிறாரு. எவனும் கஷ்டத்துக்கு விருப்பம் இல்லை, சூனுக்கு தான் எல்லாம் விருப்பம், இன்பத்தை தான் எல்லாம் விருப்பம், தியாகம் செய்ய தயார் இல்லை. அல்லாஹ் சொன்னால், ஜிப்ரீல் நரகத்தை ஒரு பார்வை பார்த்துருவாங்களே, அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாரே, கைபவதத்தஹா, நரகம் எப்படி இருக்குது சொன்னார்கள்,
யா அல்லாஹ் இத பார்க்க தேவையில்லை கேள்விப்பட்டாலே விடுவான், இத பார்க்க தேவையில்லை கேள்விப்பட்டாலே விடுவான். அல்லாஹ் சொன்னான், இதுக்குள்ள போறதையும் சும்மா அனுப்ப மாட்டேன், இதுக்கும் ஒரு திரை போட்டிருக்கிறது, கேட்டும் போட்டிருக்கிறது. என்ன திரையாள்லா? குஜுபத்தின் நாறு பிஷகவான், மனோ இச்சைகளை கொண்டு திரை போட்டிருக்கிறேன். மனதுக்கு விரும்பின எல்லாம் யாரு ஜொலி பண்றாங்களோ அவங்களுக்கு லேசா போயிடலாம். அதிரஜி இஸ்லாம் சொன்னாங்க, யாழ்லா இதுல இந்த தப்ப கஷ்டம் எல்லாம் போவானல் போல இருக்குது, எல்லாரும் அதுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிதான் வருவா போல இருக்கு. போயிட்டு கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நரகத்தை பார்த்தாங்க மலக்குமார்கள், பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தில் இருந்தார்கள். எவ்வளவு இபாதத்தை செய்தாலும் போதாண்டு வழங்கிச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர் தான் அல்லாமா அபு நஸ்ர் அல் மர்வதி ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் ஒரு சரித்திரத்தை எழுதும்போது அல்லாமா இவருக்கு சீர் அதத்திரத்தை உறுதியும் செய்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் சில மலக்குமார்கள் சுஜூதிலும் இன்னும் சிலர் ருக்குவிலும் இருக்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டாங்க, இவங்க யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, இந்த வானங்களை பூமிகளை படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னால் அல்லாஹ் இவர்களை படைச்சார். ஹஜ்ரத் ஆதமா படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் வானம் பூமியை படைச்சார். வானம் பூமிகளை படைக்கிறதுக்கு 50,000 வருடத்துக்கு முன்னால் இந்த மனிதர்களை படைச்சார், இந்த மலக்குமார்களை படைச்சார். எப்ப படைக்கப்பட்டார்களோ அந்தில இருந்து ருக்குவில இருக்கிறவங்க இதுவரைக்கும் ருக்குவில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் சுஜூதில் இருக்கிறார்களோ அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க. எப்ப முதலாவது சூர் ஊதப்படுவோ அப்பதான் தலையை தூக்குவாங்க. தூக்கி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுபஹானக மா அபதினாக ஹக் இபாதத்தி, யா அல்லாஹ் உன்னை துதிக்கிறோம், உன்னை சரியாக வணங்க கிடக்கலையே. எங்களை படைக்க 100,000 வருடத்துக்கு முன்னால ருக்குவில் இருக்கிறாங்க, எங்களை படைக்க 100,000 வருடத்துக்கு முன்னால சுஜூதில் இருக்கிறாங்க, இன்னும் தலையை உயர்த்தல, கண்ணால ஒரு ஹராத்தை பார்க்க இல்ல, காலால ஒரு ஹராத்தை கேட்கல, ஹராத்து குறைவு செய்யல. ஆனால் யாரெல்லாம் நீ தந்திருக்கிற வருமானங்களுக்கு முன்னால் நாங்க இருந்த சுஜூது அற்பமானது என்று வரையினார். கண்ணால பார்த்தவர்களுடைய ஹராத்து கண்ணியமான சகோதர பெரியார்களே, எங்களுக்கு என்ன துணிவு இருக்குது? மௌத்தானதுக்கு பின்னால நித்தியம் சுவர்க்கம் என்று சொல்வதற்கு என்ன துணி இருக்குது? இறுதி ஹாலாத் என்ன? இறுதி நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் ஒரு இமாம் சொல்றாங்க, அதிரத்து சபையின சஹாபியன், ஒரு ராயத்தில சராசின், சுமார் 70 சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த 70 பேரும் என்னிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறோம் என்று பயப்பட்டார். என் மரணம் எப்படி அமையுமோ தெரியாது என்று பயப்பட்டார். பயத்தோட உலகத்தில் வாழ்ந்தாங்க. யுத்தம் செய்தோமே, அது செய்தோமே, இது செய்தோமே, திருப்தி இருக்கல, பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இவர் நரகவாதி என்றார். சஹாபி போல இருந்தவர், இன்னமும் இன்னார் யுத்த காலத்திலே சொன்னாங்க, இவர் நரகவாதி என்றார். ஒரு சஹாபி அவரை பின்தொடர்ந்தார். எப்படி இவர் நரகவாதியாக பார்ப்போம். பின்தொடர்ந்தார், யுத்தம் செஞ்சார் எப்படி தெரியுமா? ஒரு சஹாபியும் அதுபோல ஜிஹாதி செய்ய முஸ்லீம்களுடைய சார்பில் அவ்வளவு பெரிய யுத்தம், சில மக்களுக்கு தப்பெண்ணம் உண்டாயிருச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி சொல்லிட்டாங்களோ தெரியாது, வேறு யாரையோ சொல்ல வேண்டியதுக்கு இவங்களை சொல்லிட்டாங்களோ தெரியாது, பேசிக்கொண்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு முஜாஹித நரகவாதி என்று சொல்லி போட்டாங்களே என்று பார்த்தாங்க. ஆனா இந்த பின்தொடர்ற சஹாபியை நோக்கிக் கொண்டு போறார். மாலை நேரமாகவே அவருக்கு ஒரு வாழ்வெட்டுண்டோ அல்லது அம்பு குத்திப்பட்டு காயம் ஏற்பட்டுருச்சு. அதில் வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழை அப்படி குத்தி வச்சு அதில் தன்னுடைய நெஞ்சுக்குள்ள குத்திக் கொண்டார். தற்கொலை செய்து மரணமாகிறார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட வந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இல்லை அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ்? இன்னும் உறுதிப்படுத்த நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அன்றி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நரகவாதி என்று சொன்னீங்களே, அதே போல மூத்தா போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
வெளிரங்கத்தில் நல்லா இருக்கிறாங்க என்பதற்காக சுவர்க்கவாசியின் முடிவெடுத்துறாதீங்க. இந்த அல்லாஹ் பாதிர் அல்லாஹ் சில வேலை கெட்டவர்களை காவிரிகளை கொண்டும் இந்த தீனை உயிர்ப்பிப்பான். நல்லவங்க தயாராக இல்லை என்றால் அல்லாவுடைய தீனுக்கு மாத்தமானவர்கள் வைத்து தீன ஹயாத்தாக்குவான். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் எவ்வளவு பயத்தோட வாழ வேண்டிய ஆட்கள் தாங்க. எந்த நேரம் மரணம் வரும் என்று தெரியாது, மௌத்துக்குரிய நேரம் தெரியாது. டேட் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறோம், திட்டங்களை வகுக்கிறோம், பல கொள்கை திட்டங்களை போடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட மௌத்துடைய நேரத்தை எப்படி வச்சிருக்கிறார் என்று தெரியாது. எப்ப மலக்குல் மௌத் வருவாரோ அந்த நேரத்தில் தான் எங்கட ஹாலாத் விளங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீன இதின் தந்துரூன். பெரு விரல்ல இருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு தொண்டை குழியை வந்து அடையும் போதுதான் அப்பொழுது பார்ப்பாங்க. உலகத்தில் இவ்வளவு நேர் வழியில போயிருக்கிறனா அல்லது நேர் வழி என்று நினைச்சு கொண்டு வழிகத்தில் போயிருக்கா? உலகத்தில் செஞ்சது என்ன, உலகத்தில் சேர்த்தது என்ன? அந்த ஹாலாத்தை தொண்டக்குழியில உயிர் வந்து சேர்ந்துன்னு பார்ப்பான். தொண்டக்குழியில உயிர் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் அந்த காட்சிகள் தென்பட ஆரம்பித்த உடனே எவ்வளவுதான் தௌபா செய்தாலும் அல்லாஹ் அந்த தௌபாவை கபூல் செய்ய மாட்டான். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்ஸிர். ஒரு அடியானுடைய தொண்டை குழியில் வந்து அந்த உயிர் சேரும் வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தௌபாவை கபூல் செய்வான். எப்ப தொண்டக்குழிக்கு உயிர் வந்து சேருதோ அதுக்கு பின்னால உண்மை நிலையை பார்க்கிறார், அவர் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்யறது இல்லை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி. கண்ணியமான மேலான பெரியார்களின் சகோதரர்களே, அதுக்கு பின்னால்தான் நிலைமைகள் விளங்கும். சக்கராத்துடைய வேதனை இருக்குது, சக்கராத்துடைய கஷ்டம் இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நினைச்சு கொண்டிருந்தேன் சக்கராத்துடைய வேதனை என்றால் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் வருகிறது. நான் எப்படி நினைத்தேன் சக்கராத்துடைய வேதனையினா கெட்டவர்களுக்கு மட்டும்தான் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 நாட்கள் என்னுடைய வீட்டில் மரண நோய் அனுபவித்தாங்க. 13 நாட்கள் எவ்வளவு கடுமையான தலைவலி என்று சொன்னா பெரியொரு தலப்பாக கெட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளவு தலை பாரமா இருந்துச்சு. தண்ணீர் கொண்டு வாங்க சொல்லுவாங்க, உதவு செய்யறதுக்கு இடையில மயங்கி விடுவாங்க, திரும்ப எழுப்புவாங்க, திரும்ப அவர்கள் உதவு செய்யும் போது மயங்கி விழுந்துருவாங்க. சொன்னாங்க, ஆயிஷா ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொண்டு வந்து தாங்க, ஹைபர்ல இருந்து நான் வரும்போது எங்களுக்கு ஒரு பெண் ஆட்டில நந்தி வச்சு கொடுத்தாவே அதோட ஒரு பகுதி என் உள்ளுக்கு போயிருச்சு, அதோட தாக்கத்தை நான் இப்ப அறிந்திருந்தான். அந்த நந்தி இப்ப வேலை செய்து இருதயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நரம்பு அது வெடிச்சு போகிறது போல இருக்குது. அதில் தாய்ஷா சொல்றாங்க, நெத்தி வேருக்கும் தண்ணீரை எடுத்து நெத்தியிலே அப்படி தேய்ச்சி கொள்றாங்க. அல்லாஹும்மா ஐன்னி அலா சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ் சக்கராத்துக்கு முன்னால மௌத்துக்கு முன்னாலுள்ள இந்த சக்கராத்துடைய நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சு துவாசிட்டாங்க. சக்கராத்தை லேசா கண்டு துவாசிறாங்க. அல்லாஹ் உயர்ந்த இஸ்தானம் அடைந்தவர்களுடன் முன்ன சேர்த்து என்றாங்க, துவா கேட்கிறாங்க, அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே ரசூலுல்லாவுக்கு நோய் வாரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தாங்க, ஒரு நபி அல்லாஹ் மௌத்தாக்கிறதுக்கு முன்னால நபீதத்தில் அல்லாஹ் விருப்பம் கேட்பான. தொடர்ந்து கொஞ்ச காலம் இருக்க போறீங்களா அல்லது அல்லாஹோட வந்து சேர போறீங்களா? அல்லாஹும் அந்த ரஃபீக்குல் ஆலா என்ற வார்த்தையை கேட்டான் என குருவியாயிருத்தி ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்துட்டான். யாரெல்லாம் இருந்தது போதும் உம்மத்துக்கு எட்டு வச்சுட்டே உம்மத்து நேர்வழி போக வேண்டிய பாதையை காட்டி கொடுத்துட்டே ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டே ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்திட்டே அதனால உன்னோட வந்து சேர்ந்து கொள்றேன் சொன்னாங்க. அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லா இதன் லா யக்தாருனா, அப்படி என்ன எங்களோட இருக்க விருப்பம் இல்ல போல என்ன? ரசூலல்லா சிரிச்சாங்க. சக்கராத்துடைய வேதனை நோயில இருக்கிறாங்க, 7 குடம் 7 பைகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊத்து சொன்னாங்க. ஊத்தப்பட்டிருச்சு, மக்களுக்கு ஒரு பயான் செய்யணும் வந்தாங்க, தொழில்வச்சுட்டு பயான் செஞ்சாங்க. இறுதி நேரத்திலையும் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை தயார் செய்து இவர்கள் பலஸ்தீனுக்கு போங்க அனுப்பினாங்க. ஹதரத் உஸாமாவோட தலைமையில் ஒரு ஜமாத் போகுது.
திங்கட்கிழமை காலையில ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, முஹருடைய தொழுகை அல்லது அசருடைய தொழுகைக்கு மக்கள் சஃபில் என்று தொழுது கொண்டிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தொழுகை நடத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் இருந்து அப்படியே அந்த திரையை நீக்கி பார்த்தாங்க. சஃப் ஹஜ்ரத் அனஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் குணப்பட்டதனால் தொழுகைக்கு வரப்போறாங்களோ என்ற சந்தோஷம் எங்களுக்கு ஏற்பட்டது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தாங்க, வல்லாஹி கஅன்னஹா கஅன்னஹு கிதஅத்து கமரி. அந்த நேரம் ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்த்தோ ஒரு சந்திரன் தோன்றியிருந்தது, பிரகாசமாக இருந்தது. இந்த காட்சியை பார்த்ததுனால தொழுக பாத்திலாகிடும் என்று பயந்தோம். அதில் தமிழ்மக்கள் சித்திக் ரதியல்லாஹுவர்கள் பின்னுக்கு வந்தாங்க. ரசூலுல்லா வரப்போறாங்க நினைச்சி இல்ல, அப்படியே இருந்தாங்க, சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு எதுக்குன்னா, 23 வருஷத்துக்கு முன்னால தீன வந்து கொண்டு வந்து வைக்கும் போது என்ன கொலை செய்யறதுக்கு வந்தவங்க, என்ன அடிக்க வந்தவங்க, ஏச வந்தவங்க, அல்லாவோட தீன ஏற்றி இன்றைக்கு மஸ்ஜிது நபவி நிறைய தொழுகிட்டிருக்கிறாங்களே, இந்த காட்சியை கடைசியா பார்த்தா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வீட்டில இருந்தும் எங்கட சகோதரர் அப்துல் ரஹ்மான் இபின் அபி பக்ர் ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து நெத்தியிலே தேய்ச்சிக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அவர்களுடைய கையிலே ஒரு மிஸ்வாக் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்று நோக்கினான். நான் கேட்டேன், மிஸ்வாக் தேவையாக இருக்கிறதா? தலை அசைச்சாங்க. எடுத்து ஷப்பினே, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இன்னும் மிருதுபடுத்த சொன்னாங்க, இன்னும் ஷப்பினே. அதுல தாயிஷா சொல்றாங்க, நான் பெருமைப்படுறேன், ரசூலுல்லாஹுடைய உமிழ் நீருடன், என்னுடைய உமிழ் நீருடன் ரசூலுல்லாஹுடைய உமிழ் கடைசியாக சேர்ந்தது. என்னுடைய நெஞ்சிக்கும் என்னுடைய கழுத்துக்கும் இடையில் அவர்களுடைய தலை இருக்கும் போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அதுல தாயிஷா அந்த கோலத்தை பார்த்துக் கொண்டிருந்து சொன்னாங்க, இதுக்கு பின்னாலே எனக்கு உறுதி, ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துக்கு முன்னாலேயும் சக்கராத்துடைய வேதனை உறுதி. லாகஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சக்கராத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுமத்திட்டாங்க. இதுக்கு மேல யாரு தப்பலாம் என்று ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு ஹாலாத், இப்படியான ஒரு நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்துக்கு அழகாக காட்டினார். ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்க, சிறந்த ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க. ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறதுனால தீனின் பிரகாரம் அவனுக்கு வாழலாம், எப்படி அமைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தீனவுக்கு ஒரு மனிதன் தூரமாகுவான், இந்த ரெண்டு வழிகளை காட்டினான். தீன் முன்னால இருக்குது, தீனுடைய அமல்கள் முன்னால இருக்குது, ஆனால் தீனின் பிரகாரம் வாழ்றதுக்கு எப்படியான ஒரு வாழ்க்கை அமைக்கணும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்டி தந்தாங்க, ஒரு மனிதன் தீனோட வாழ்றது கஷ்டமாகிறது எப்ப, தீனோட வாழ்றது லேசாகிறது எப்ப, ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. எப்ப லேசாக எப்ப கஷ்டமாக சொன்னா, யாரு துன்யாவில் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அது போதும் என்று யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தீனோட வாழ்ந்தது லேஷ். யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறது போராது, இன்னும் ஆசைய ஹவாவை வளர்த்துக் கொண்டாரோ இவங்களுக்கு தீனோட வாழ்ந்தது கஷ்டம் என்றுதான் காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஆக சிறந்தவர், அல்லாஹ் என்ன செய்திருக்கணும், செல்வத்தோட வசதி வாய்ப்போட வாழ்றதுதான் சிறந்ததாக இருந்திருந்தார், இருக்கிற வசதி வாய்ப்பை இன்னும் கூட்டுறதுதான் நிம்மதி இருக்கிறது இருந்திருந்தார், என்ன செஞ்சிருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பணக்காரனாக வச்சிருக்கணும். முஸ்லிம் அஹ்மதில் வருகிறது, 3 நாட்களாக வயிற்றில் கல்லை கட்டிக் கொண்டிருக்கிறான், கல் இருக்குது, 3 நாள் சாப்பாடு இல்ல. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, முஹம்மது எங்களோட ஒரு மலக்க கொண்டு வந்திருக்கிறோம், மலைகளுக்கு பொறுப்பானால் நீங்க விருப்பம் என்ன சொல்லுங்க,
இந்த உஹது மலையை தங்கமாக்கி தந்துடும். எவ்வளவு தூரம் உஹது மலை? 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த பெரிய மலையை தங்கமாக்கி தந்துடும். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? எல்லாம் தேவையில்லப்ப, 2 கிலோ தங்கமாக்கி தாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம் சொல்லியிருக்கலாம் தானே. ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அது பிடிக்காது தம்பி, அது சரி வராது எனக்கு. நான் எப்படி விரும்புறேன் தெரியுமா? நடுத்தரமான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு அல்லாஹ் சாப்பாடு தரணும். எதுக்கு? அன்றைக்கு சாப்பிட்டு அல்லாஹ் சுக்ரு செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். மறுநாளுக்கு அல்லாஹ் என்ன பசியில வைக்கணும். எதுக்கு? முஹம்மது பொறுமசாலியை அல்லாஹ் காட்டுறதுக்கு. ஒரு நாளைக்கு ஷாக்கிர், மற்ற நாளைக்கு சாபிர், ஒரு நாளைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர், மறுநாள் பொறுமசாலியாக நான் இருக்கணும், இதுதான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை எப்படி வச்சிருந்தாங்க? மனைவிமார்களும் ரசூலுல்லாஹோட இருக்கிறதுக்கு விரும்பினாங்க. ஒரு கட்டத்தில் கூடுதலான செலவு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில இருந்து மகரிபுடைய நேரத்தில் இறைச்சி வெட்டிக் கொண்டிருக்கிறார். இருட்டாக இருக்குது, இருட்டில இறைச்சி வெட்டிக்கிட்டிருக்கிறார். ஒரு பெண் உங்களுக்கு விருப்பமான மனைவி, அந்த வீட்டில ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எந்த வீட்டில் இருக்கிறோ அந்த வீட்டில இருக்கிற மனைவி சொன்னாங்க, இன்று பகல் நேரத்தில் அந்த விளக்கு பத்த வைப்பதற்கான எண்ணெய் இருந்திருக்கும் என்றால் அதை குடித்தாவது என்ற குடலை நான் நேரமாக்கிக் கொண்டிருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வீட்டட ஹாலா கொடுத்தால் கோழியும் சாப்பிட்டாங்க இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் பசியோட வாழ்க்கை நடத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடுப்புடைய ஹாலா என்ன, உடைகளுடைய ஹாலா என்ன? ஒரு சஹாபி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார், மகரிபுடைய நேரம், மஸ்ஜிதுல தொழுகை நடக்குது. மஸ்ஜிதுல இருந்து அவட மாமியார் வராங்க வீட்டுக்கு. இந்த காலத்து மாமி மாறி போல இல்ல, அப்ப திவாதத் செய்யலேன்னு அவரு கேள்விதான். மஸ்ஜிதுல தொழுகை நடக்குது, எங்க குன்னி இருக்கிறீங்க என்னன்னு கேட்டா, அவங்களோட மாமியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட உடுப்பு ஒன்று எனக்கு தரணும். ஏ, அந்த உடுப்பில என்ன கபன் செய்யறதுக்காக? ரசூலுல்லாஹ் கொடுக்க மறுத்துட்டாங்க. இவருக்கு ஆத்திரம், வளவேல யாரும் கேட்டா இல்லைன்னு சொல்லாதால் இன்னைக்கு வளமைக்கு மாத்திரம் தராமட்டாங்களே, அந்த ஆத்திரத்தோடு வந்துதான் மருமகளில் கேட்கிறாரு, மகரிபு தொழுகை நடக்குது, இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சொன்னாரு மருமகன், ஒரு நல்ல ஒரு உடுப்பண்ட ஒரு ஆடலா இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டக்கு இரவலுக்கு எடுத்ததை உடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு ஹாலாத் எப்படி, அவங்களோட சாப்பாட்டு நிலைமை எப்படி, அவங்களோட உபட ஹாலாத் எப்படி? அல்லாஹ் விரும்பி இருந்தால் மாடி வீடு கொடுத்திருக்கலாம், விரும்பி இருந்தால் அவர்களுக்கு பெரும் பெரிய செல்வந்தனாக்கி இருக்கலாம், விரும்பி இருந்தால் பெரும் ஆட்சியெல்லாம் கொடுத்திருக்கலாம். இல்ல, தீனோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு மனிதன் பெறணும் என்றா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நடுத்தரமான வாழ்க்கையில் வாழும். சஹாபாக்களுக்கு இதுதான் ரசூலுல்லாஹ் பழக்கினாங்க. எந்த நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுக்கோங்க. அல்லாஹ் எந்த நேரத்தில் எப்படி உங்களை வச்சிருக்கிறானோ அதை போகமாக்குங்க. அதுக்கு மேல கிளம்ப போற நேரம் தான் தீனுக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு தடையாகும். மகனுக்கும் வந்த வழியத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க, சஹாபாக்களுக்கும் வந்த வழியத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. துனியாவுக்கு அல்லாஹ் தாரதுக்கு மேலால போக போறதுனாலதான் தீனுடைய எல்லா காரியங்களுக்கும் தடை உண்டாகும். அல்லாஹ் ஒரு கடையை தந்தா ஒரு கடையுடையிரு, ரெண்டா பெருக்க போறாயே, ஒன்னிடத்தில் 100 வகையான தீனுடைய அம்சங்கள் இருந்தால் 50 குறைஞ்சிரும். 2 கடை அல்லாஹ் தந்திருக்கிறான், நீ அதை போதுமாக்கி அதை 3 பெருக்க அவாப்படுறாயே, உண்ட இருந்த 100 தீனுடைய அமல்கள் 25 இறங்கும். அல்லாஹ் தருவதை விட மேல போக பார்த்தா அல்லாஹ்வுடைய நெருக்கப்படுத்த பெறுகிறதுக்கு பதிலாக இன்னும் தூரமாய் கொண்டு போவான் தான் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினார். கனிவான் சோழர்களே, பெரியார்களே, அவங்கட மகள் ஹஜ்ரத் பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசி வரை ஒத்துழைப்பாக இருந்த ஒரே மகள். எவ்வளவு முஹப்பத் சொன்னா, எங்கேயாவது சாப்பாட்டுக்கு போனாங்கன்னா ஹஜ்ரத் பாத்திமா வீட்டில் பசியோடு இருப்பாங்கன்னா ரொட்டியை எடுத்து அதனை நடி நடுவில் குழம்ப வச்சு அதை மூடி சொல்லுவாங்க, இத மகளுக்கு கொடுத்துடுவாங்க, அனுப்பிட்டுதான் சாப்பிடுவாங்க. ஒரு பிரயாணம் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா மஸ்ஜித் நபவியில 2.5 தொழுதிட்டு மனைவியர்களை ஏனையவர்களை சந்திக்க முன்னால் முதலில் தன்னுடைய மகள் பாத்திமாவை முத்தமிட்டு வருவாங்க.
இவ்வளவு இரக்கம், இவ்வளவு மஹப்பத். கண்ணியமான் சகோதரர்களே, பெரியார்களே, பாத்திமா ரலி அல்லாஹுன்னா வீட்டில எல்லா வேலையும் தனியே செய்வாங்க. சமைக்கிற வேலை, வீடு கூட்டுறது, துப்புரவு செய்யறது, தூரத்தில் இருந்த தண்ணீர் கொண்டு வர்றது, கணவனுக்கு தேவையான ஹிதுமத்துகள், பிள்ளைகளை கவனிப்பது, எல்லா வேலையும் தனியே செய்வாங்க. கைகளில தழும்பு உண்டாயிருச்சு, பழுது உண்டாயிருச்சு. அழிவதை எல்லாம் பொறுத்திருக்க முடியாம சொன்னாங்க. என்ன என்னாலே என்ன வேறும் செய்யறதுக்கு முடியாது. வாப்பாட்டு அடிமைகள் வராங்க அடிக்கடி. அடிமைகள் அதிகாவும் கிடைக்கிறது, யுத்தத்திலையும் கிடைக்கிறது. போய் கேட்டீங்கன்னா ஒரு வேலைக்காரி அடிமைகள் தந்துருவாங்க, உங்களோட வேலைகளுக்கு உதவியாக பயன்படுத்தலாம். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அசருடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சமூகத்துக்கு சில அடிமைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறான். அலிவலி ஞாபகம் வந்தது, ஓடி வந்து சொன்னாங்க பாத்திமா விடத்துல அடிமைகளை பங்கிடுறாங்க, போய் கேட்டுருங்க. பாத்திமா ரதி அல்லாஹா முறையாக போறாங்க. அங்க போன சொன்னா அடிமைகள் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. மூத்த சகாவாக்கள் பங்கிருக்கிறாங்க, சரியான வக்கம் உள்ளவங்க, சரியான வக்கம் உள்ளவங்க. பாத்திமா இடையில அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்காணிக்கிறாங்க. மகள் வந்துட்டு போறாங்க, என்னமோ கேட்க வந்திருக்கிறாங்க, போறாங்க. இரவு தூங்க போனதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பாத்திமாவோட வீட்டுக்குள்ள வராங்க. என்ன பாத்திமா வந்துட்டு போனது மாதிரி தெரிஞ்சிருச்சு, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டா, அப்பவும் வாப்புக்கு முன்னால பேச பட்சம் பயமாக இருக்குது. அதுல தலைவலான்னு சொல்றாங்க, யார சொல்ல அப்பவும் வாப்புக்கு முன்னால பேச வைக்கம் பயமாக இருக்குது. அதுல தலைவலான்னு சொல்றாங்க, யார சொல்லல, நான் தான் அனுப்பி வச்சு. இதுதான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கலாம், ஒரே ஒரு மகள் இருக்கிற மகள், முழு உம்மத்துக்கும் ஹிதுமத் செய்யறோம், மகளுக்கு ஒரு அடிமை எடுத்து வச்சா என்ன குறையா போகுது சொல்லியிருக்கலாம். இன்ன சஹாபிட்டு நல்ல ஒரு அடிமை இருக்கு கொண்டு வந்தாரு சொல்லியிருக்கலாம். அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு அடிமையை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, மகளுக்கு அல்லாஹ் இப்படித்தான் நிர்ணயிச்சுக்கிறான். இவங்களோட அந்தஸ்து இன்னும் கூடணும்னா இதே நிலைமைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாத்தான் அல்லாவோட அந்தஸ்து அடையலாம், சுவருக்க தலையே நிஸ்தான தடையலாம். அதனால சொன்னாங்க, வேலைக்காரிய கதையை கையிடுவாங்களே, இரவையில தூங்க போற நேரம் 33 தடவை சுபஹானல்லா, 33 தடவை அல்ஹம்துலில்லா, 34 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. மறுநாளிட தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவார். வீட்டு தேவைகளின் மூலமும் மகளுடைய உள்ளத்திலே யக்கீன் வாரதுக்கான வழியை காட்டி கொடுத்தான். அதற்கு பாத்திமாவும் மௌத்து வர விட இல்ல, அதற்கு அழியும் விட இல்ல. ஒரு மாணவர் கேட்டாங்க, சிப்பீனுடைய யுத்தம் நடந்திருச்சு, இந்த செய்தி புகாரியில் வருகிறது, சிப்பீனுடைய யுத்தம் நடந்தது, அன்றிரவு வெறிய யுத்தகலத்தில் இருந்தீங்க, அன்றிரவு தூங்க போகும் போதாவது இந்த திக்ரு விடுபட்டுச்சான்னு கேட்டாங்க. சிப்பீனுடைய இரவிலையும் அந்த திக்ரை விடலாம். இது ஹயாத்தோட இருக்கிற நேரம் காட்டிக் கொடுத்த முறை. ஹஜரத் ரசூலுல்லாஹ் மௌத்தாக முன்னாலே ஹஜரத் பாத்திமாவுடைய காதில ஊதினாங்க, நான் மௌத்தாக போறேன், முதல் முதல் என் குடும்பத்தில் என்னோட வந்து சேர்றவங்க நீங்க தான். முதல் செய்தியை கேட்டு அழுதாங்க, இரண்டாம் செய்தியை கேட்டு சிரித்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், 6 மாதத்துக்குள்ளே அவங்க மௌத்தாக போறாங்க, நல்லா சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளேயும் ஹஜரத் பாத்திமாவுடைய கவனம் துனியாவுக்கு போய்த்திடக்கூடாது, அல்லாஹ் வச்சிருக்கிற தரத்தை விட மேல பாய வேணும் என்று வந்துடக்கூடாது என்றதுக்குரிய அடித்தாளங்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அணைஞ்சில சொத்துகள் இருக்குது, ஹைபர்ல ஒரு தோட்டம் இருக்குது, ஈத்தம்பள தோட்டம், பதக்கில ஒரு வயல் இருக்குது, இன்னும் ஒரு இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது, அதால வரக்கூடிய வருமானம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் செலவழிக்கப்பட்டுக் கொண்டு வந்தது. ஆலோசனை பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க, இந்த அனந்திர சொத்து யாருக்கு கொடுக்கப்படணும் ஆலோசனை பண்ணினாங்க. ஒரே ஒரு மகள் ஹஜ்ரத் பாத்திமா, ஹஜ்ரத் அப்பாஸ், ஹஜ்ரத் அலி போன்றவங்க மஷூரா சொன்னாங்க, நீங்க போயிட்டு ஹலீஃபா இடத்துல கேளுங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்க, அந்த சொத்துக்களை உங்களுக்கு தர சொல்லுங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் வெட்கப்பட்டு நிதானமாக போறாங்க ஹஜ்ரத் ஹலீஃபாவிடத்துக்கு.
விஷயத்தை சொன்னாங்க. ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, பாத்திமா உங்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நான் மதிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். ஆனால் நீங்க கேட்கிற விஷயம் இருக்கிறேன், எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ற காதால கேட்டேன், நஹ்னு மஆஷருல் அன்பியா லா நூரசு மா தரக்னா ஃபஹுவ ஸதகா, நாங்க நபிமார்கள், நாங்க விட்டுட்டு போகின்ற சொத்துகள் யாருக்கும் அனந்தரமாக போகாது, அது பொதுமக்களுக்குரிய ஹதியாவாக போயிடும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வருமானத்தில் ஒரு பகுதியை வேண்டுமென்றா தாரே காணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹயாத்தோட இருக்கிற நேரம் எப்படி பயிற்சி, மௌத்தானதுக்கு பின்னாலேயும் துனியாவில் அல்லாஹ் கொடுக்கிறதை கொண்டு போதுமாக்கினாதான் தீன்ல முன்னேறி அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்தலாம். இத மகளுக்கு படிச்சு கொடுத்தாங்க. இதனாலதான் சையீதத்து நிசா யஹ்லில் ஜன்னா சுவர்க்க பெண்களுக்கு தலைவியாக்கினான் அல்லாஹ், பெண்களுக்கு தலைவியாக வரக்கூடிய ஒரு தலைவியாக்கினான். ஒரு பெண் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற முடியுமோ, அல்லாஹ்வுடைய வெகுமதிகளை அட முடியுமோ, அந்த முறையில தன்னுடைய மகள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. பெரும்பெரும் சரித்திரங்களையே மாற்றி அமைச்சாங்க. முஸ்னதுல் பஸாரில் ஒரு அறிவிப்பு வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில் ஒரு கேள்வி கேட்கிறான், எந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான்? யாரும் பதில் சொல்லல, ரசூலுல்லாஹ் பதிலளிக்கல, மதீனஸ் கலங்கி போயிடுச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க, பாத்திமா நாயகத்தில் சொல்றாங்க, உங்க வாப்பா இப்படி ஒரு கேள்வி போட்டாங்க, என்ன பதில் சொல்லுங்க பாப்பா? சொன்னாங்க ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹுன்னா, அல்லாஹ் யம்துர இலைஹா அர்ரிஜாலுல் அஜானிப், எந்த பெண்ணை மஹரம் இல்லாத அஜ்னபியான பெண்கள் பார்க்க ஆண்கள் பார்க்காம இருக்கிறாங்களோ, எந்த பெண்ணுடைய மேனியில் அந்நிய ஆண்களுடைய பார்வை விழாம இருக்கிறதோ, இவர்கள் தான் அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் சொன்னார். ஹஜ்ரத் அலியை உடனே கபூல் செய்யல, இவர் சொன்னது கபூல் செஞ்சலாமா? போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ், நீங்க கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில் வந்திருக்குது, சரிதானா? ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தில் சொன்னாங்க, இன்னமா பாத்திமத்து பில்லாஹு மின்னி, பாத்திமா எனது உடம்பின் ஒரு சதை பிண்ட வேண்டாம், எனக்கு என்ன கவலைகள் சிந்தனைகள் உண்டாகுதோ, ஒரு பெண் எப்படி இருந்தால் அல்லாஹ் விரும்புவான் என்று நான் நினைக்கிறேனோ, அல்லாஹ் அந்த கவலை என் மகளிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹயாத்தோட இருக்கிற நேரம் மட்டுமல்ல, மௌத்துடைய நேரத்திலையும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய வெட்கம் அவர்கள்ட்ட இருந்தது. அசிலாக வாழ்ந்து மௌத்தானாங்க. ஹயாத்தோட இருக்கிற நேரம் தன்னுடைய உடம்புடைய பருமன் அளவுகளை எந்த ஆணும் பார்த்திட முடியாதவாறு மறைத்து போவாங்க. கனமான உடைகள் உடுத்திருப்பாங்க. மௌத்துக்கு பின்னால கப்பனுக்கு மேலாலும் பார்த்திடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. ஹாபிஸ் ஜஹீர் அஹமதுல்லாலே சீர் ஆலாம் இந்த முகலாவில் பதிவு செய்யறாங்க, பாத்திமா ரதியல்லாஹுன்னா மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய நெருங்கிய தோழி அஸ்மா பித் உமைஸ் ரலியல்லாஹுன்னா வாடா, பாத்திமாவிடத்தில் கேட்டாங்க, எப்படி சுக செய்திகள்? சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, மௌத்தானது பின்னால் எனக்கு வரப்போற ஒரு நிலைமையை நினைச்சி வக்கிக்கிறேன். அது என்னப்பா மௌத்துக்கு பின்னால் வக்கப்பட என்ன இருக்குது? வெக்கம் எல்லாம் உலகத்தில் தானே, மௌத்தானதுக்கு பின்னால் வக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? சொன்னாங்க, இவ்வளவு காலமும் நான் இருந்த முறை உங்களுக்கு தெரியும், பேணிப்பா இருந்தேன், பர்தாவோட இருந்தேன், எந்த அந்நியானும் என்ன பார்த்தது கிடையாது, எனது உடம்புடைய பருவம் தெரியாது. ஆனால் ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் மௌத்தானதுக்கு பின்னால் உயிரில் தான் உடம்பில், அப்ப கபன் செஞ்சு குளிப்பாட்டி கபன் செஞ்சு அப்படி கபன் புடவையோட தட்டுக்கு மேல வச்சு தூக்கிட்டு போவாங்க. எங்கட நாடுகள்ல மாதிரி இப்படி சந்தூக்கு செஞ்சு பச்சை புடவையால மூடி சவுதியில கொண்டு போக மாட்டாங்க. அரபு நாடுகள் ரசூலுல்லாஹ் காலத்தை அப்படி வழக்கம் இல்லை, அவங்க ஒரு தட்டில வச்சு கபன்ல உடனே கிடைக்கிடுவாங்க. இப்ப மையத்த மேலால வச்சா மையத்துடைய கொழுத்ததா மெல்லிஞ்சதா கட்டையானவரா உயரமானவரா எல்லாம் பார்த்துக்கலாம். ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னுடைய ஜனாதாவை கபனுக்கு மேலால பார்த்து இந்த உடம்பை அந்நிய ஆண்கள் இனங்கண்டு கொள்வாங்களே என்பதை நினைக்கும் போது எனக்கு வெக்கம் வருகிறதுண்ணா. ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் சொன்னாங்க, நான் ஒரு ஹபஷாவில் இருக்கிற நேரம் அங்க ஒரு சந்து கொண்டு பார்த்தேன், ஈத்த மூளை எடுத்து சமைச்சு காட்டினான். சொன்னாங்க, இதே போன்ற ஒரு சந்துக்கு செஞ்சு அதிலே என்ற ஜனாதாவை வச்சு அடக்கிறதுக்கு நீங்க பொறுப்பு, வாய்தா எடுத்தாங்க.
வாஜா எடுத்துட்டு சொன்னாங்க, சத்தரக்கில்லா கமா சத்தர்த்தினி, அந்நிய ஆண்களுடைய பார்வையிலிருந்து என்னுடைய உடம்பை மறைக்க உதவி செய்த உங்களை அல்லாஹ் கியாமத்தில் உங்களோட குறைகளை மறைப்பானாக என்று வாசித்தான். அப்துல் பர்ஹமுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், மதீனாவுடைய வரலாற்றிலே முதல் முதலாக வித்தியாசமான சந்தூக்கில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஜனாதா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஜனாதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வரலாற்றை அப்படி பிறத்தினாங்க, உலகம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது, உலகம் ஆச்சரியத்தில் உயர்ந்தது, இப்படியும் வாழலாமா நினைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் குடிக்கிற உலக வாழ்க்கையை கபூல் செய்தனால், அதுக்கு மேல உலகத்தில் போகணும் என்ற ஹவா வராததினால், பணமோகம், காணி மோகம், வீட்டு மோகம், ஆட்சி மோகம் இவைகள் வராததினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணியமாக மன்னிக்க செய்தான். சஹாபாக்களுக்கும் இதே ஹாலாத்தான். ஏழ்மையோடு இருந்தவர்கள் ஏழ்மையை பொருந்திக் கொண்டாங்க, நடுத்தர வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் நடுத்தரத்தை புரிஞ்சிக் கொண்டாங்க, வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அதை புரிஞ்சிக் கொண்டாங்க. அல்லாஹ் கொடுத்ததை புரிஞ்சிக் கொண்டதனால் தீனில முன்னேற முடிஞ்சது. சல்மான் பாரசி ரதியல்லானவர்கள் பல கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு அடிமையாக இருந்த ரசூலுல்லாஹி இஸ்லாத்திக்கிறாங்க. சண்டக்குடி யுத்தம் நடக்குது, மதீனாவுக்குள்ள எதிரிகள் வராம பாதுகாக்க என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை நடக்குது. சல்மான் பாரசி அபிப்பிராயம் சொன்னாங்க, எங்கட பாரசீக நாட்டு முறை பெரிய கிடங்குகளை கிண்டி வச்சிருவோம் எதிரிகள் வராம. ஆலோசனையின் பேரில் அந்த கிடங்குகள் தோண்டப்படுகிறது. சல்மான் பாரசி பாரசீகத்தைச் சேர்ந்தவர், அவர் மதீனாவாசியும் அல்ல, மக்காவாசியும் அல்ல, முஹாஜிரும் அல்ல, அன்சாரியும் அல்ல. முஹாஜிர் என்றால் மக்காவில் இருந்து வந்தார், இருந்தாலும் அவர் அசில் மக்காவாசி அல்ல, அசில் மதீனாவாசி அல்ல. இதனால முஹாஜிரீங்கள் சொன்னார்கள், சந்தோஷத்தில் சல்மானை வாழ்த்தி சொன்னாங்க, சல்மானும் சல்மான் முஹாஜிர்களாக எங்களைச் சேர்ந்தவர். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் இஸ்தாபாவில் இதை பதிவு செய்கிறார்கள். அன்சாரிகள் இதை கேட்டுக்கொண்டிருந்து சொன்னாங்க, உங்களுக்கு சல்மான தரவா, சல்மானும் சல்மான் அன்சாரிகளைச் சேர்ந்தவர். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்து என்ன பதில் சொன்னாங்க, சல்மானும் மின்னி வ மின் அஹ்லி பைத்தி, சல்மான் என்னைச் சேர்ந்தவர், எனது குடும்பத்தில் உள்ளவர் என்றார். எங்கேயோ இருந்த ஒரு பாரசீகர் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை தியாகம் செய்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார், அல்லாஹ் தனக்கு கொடுத்த வாழ்க்கையை கபூல் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு முன்னால எதையும் விட தயார்ந்து வாரார், அல்லாஹ் கௌரவப்படுத்தினார். ஹஜரத் பிலாலை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். ஹஜரத் பிலால் கருப்பர், உதடு தொங்கக்கூடியவர், பார்க்கிறவர்கள் எல்லாம் இழுத்து பேசக்கூடியவர், குப்பையை தூக்கி கொட்டுவார்கள், ஒட்டகத்தின் அந்த மலசலத்தை எடுத்து அவர்களுடைய மேனியிலே போடுவார்கள். இவ்வளவு கேவலமாக பார்க்கப்பட்டவர்கள் ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அபு ஜஹில் அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருந்தான், மக்காவுக்கு தலைவர், குறைஷி வம்சம், அழகானவர், நிறைய செல்வம் இருக்குது, ஒரு உத்தரவு போட்டா கட்டுப்படுவார்கள், காபா அவருடைய கைக்கு கீழால் இருக்குது. இவ்வளவு பெரிய அபு ஜஹில் அவன் அல்லாவுக்கு வழிபட தயாராக இல்லை, அல்லாஹ் கேவலப்படுத்தினார். அபூஜஹிலத்தில் இருந்த பெருமை இருக்கிறே, தக்கப்பூர் இருக்கிறே, ஹயாத்து சஹாபாலு வருகிறே. ஒரு சந்தர்ப்பத்தில் அபூஜஹில் சொன்னாராம், இந்த முஹம்மதுடைய மார்க்கம் பொய்யானது என்றதுக்கு அடையாளம், எங்களை போல பெரிய பெரிய ஆட்கள் அவரோட சேராம இந்த பிலால் சல்மான் அதுபோன்று இருக்கக்கூடிய ஏழைகள் அவரோட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, படிப்பறிவு இல்லாதவங்க சுத்திக் கொண்டிருக்கிறாங்களே, இதுதான் முஹம்மதுடைய மார்க்கம் பொய் என்றதுக்கு அடையாளம் என்ன. இருமாப்பு, தக்கப்பூர், கிப்ரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு தன்மை உள்ளவங்களுக்கு தாவத்துடைய வேலையை நசீபாக்க மாட்டாங்க. இது நான் சொன்னதல்ல, 950 வருடம் மக்கள் வெள்ளத்தில் அலங்கி திரிந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்ச ரெண்டு நோய்கள். 950 வருடம் உழைப்பு செஞ்சாங்க, 82 பேர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, வேற எவனும் வரல. இரவில் ஓடினாங்க, பகலில் ஓடினாங்க, தனியாக சந்திச்சாங்க, கூட்டமா வச்சு சந்திச்சாங்க, இஸ்லாத்தை ஏற்கல. ஏழாம 950 வருஷத்துக்கு பின்னால துஆ செஞ்சாங்க, ரப்பி லா தஜர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா, இந்த பூமியில எவன் வீட்டை வச்சாரே அல்லாஹ் காஃபிர்களே. அல்லாஹ் சூரத்து நூஹில் சொல்றான், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இவனுக்கு தாவத் ஏறாத்துக்கு ஒரு காரணம் இருக்குது,
இந்த வேலை நாங்கள் சொல்ற இந்த ரூட் இவங்களுக்கு பழாத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று அசர்ரு பிடிவாதம், பிடிவாதத்துக்கு என்ன மருந்து? அடிதான் மருந்து. அசர்ரு பிடிவாதம், நாங்க பிடித்த முயலுக்கு மூணு கால் தான், நாலு கால் தான் ஏற்க மாட்டான். இந்த பிடிவாதம் தற்பெருமை அடித்தார்கள். பிடிவாதமும் தற்பெருமையும் இருக்கிறே, ஒரு மனிதனை பணிய வைக்காது. இது ரெண்டும் நபிக்கு கூட கட்டுப்பட வைக்காது. மனிதனுடைய அகலாக்க இல்லாமலாக்கும், மனிதன் அல்லாவை விட்டு தூரமாக்கும். இந்த ரெண்டு பண்புகளாலும் தாவத்துடைய வேலையை கபூல் செய்யாம போயிருச்சு என்று சொன்னார். இதே பண்புதான் நபூதர்களிடத்தில் இருந்தது. அந்த பெருமையில தான் அவன் அப்படி பேசினான், அந்த பெருமையில தான் அவன் யோசித்தான். உத்துபாவும் அப்படி சொன்னான், ஷைபாவும் அப்படி சொன்னான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இங்கேயோட நின்று விடாது, இங்கேயோட நின்று விடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பிட வசதி இல்லாத பிலாலை, ஆடு மேய்க்க தெரியாத ஹஜ்ரத் உமரை, எதுக்குமே தலையில முடி கூட இல்லாத சுஹைப் உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்கு கபூல் செஞ்சான். தீனுக்கு கபூல் செஞ்சான். குறைஷிகள் உள்ள தலைவர்கள் ஏதாவது வந்து சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நாங்க சேர விருப்பம்தான், ஆனால் இந்த ஏழைகள் இருக்கிறாங்களே, ஒத்தரு கணக்கெடுக்காத பாட்டியும் உங்களோட இருக்கிறாங்க, நேரம் ஒத்தருமே கணக்கெடுக்கிறல்ல, அவங்க ஊர்லே கீழ்ச்சாதி, அவங்க இவங்களை வச்சு இவங்களோட இருக்கங்களே கொஞ்சம் போராது, அதனால நாங்க வார நேரம் மட்டும் இவங்களை எழுப்பி அனுப்பணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருடைய ஹிதாயத்திலும் பேராமல் உள்ளவர்கள், இவங்க பழைய ஆட்கள்தானே, எழுப்பி அனுப்பினாலும் சமாளிச்சுக்குவாங்க, பழைய ஆட்கள் தானே, அவங்க புதிதாக வாரவங்க, எப்படியாவது அவனுகளை வந்துவிட்டு என்றதுக்காக எழுப்பி அனுப்புறேன் முடிவெடுத்தான். சரியண்டுதாங்க, ஆனால் ரப்புடைய தர்பாரில் அது கபூலாகல. இவங்க ஈமான் இல்லாத ஆட்கள், இவன் எவ்வளவு துணியாவில் பெருசா போட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல அன்னாமில் ஆயத்த இருக்கிறான், وَلَا تَطُرُدِ الَّذِينِ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இவங்களோட இருக்கிறாங்களே, இவங்களை விரட்டாதீங்க நபியின் அல்லாஹ் சொல்றான். அவங்களை பத்தி கேள்வி கணக்கு உங்கள்ட்ட கேட்கப்படுறதும் இல்ல, எவ்வளவு சொன்னா பாருங்க, பாருங்க உங்களை பத்தி அவங்கள்ட்ட கேட்கறதும் இல்லை. இதுக்கு பிறகும் நீங்க விரட்டினீங்கன்னா அநியாயம் செய்தவர்கள் உள்ளவராக ஆகுவீர்கள் சொல்லுங்க. எவ்வளவு பாரதூரமான வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டான். இவ்வளவு கண்ணியம், உடுப்பில்லாதவங்க, கருப்பான ஆட்கள், சாப்பிட வழி இல்லாதவர்கள், செலவழிக்க பணம் இல்லாதவர்கள், ஏழைகள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில மதிப்புள்ளவர்கள். பின்னால் ஒரு ஐடியா போட்டாங்க, சரி உங்களுக்கு அவங்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன், நாங்க வர்ற நேரம் நீங்க எழும்பி வந்து எவ்வளவு காணும், அவங்க அப்படி இருக்கு குறுக்கு புத்தியான ஓனவனுக்கு அப்படி ஒரு ஐடியா. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எப்படியாவது இவனை சமாளிச்சுக்கும். அல்லாஹ் அடுத்தாய திறக்கினான், இவனுக்கு இடமே இல்லை. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கஜாதி வல் அஷிஜி யுரீதுன வஜஹ. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் உங்களோட இருக்கக்கூடிய மக்களோட நீங்க இருங்க, இவன் உலர்றான் என்று சொல்லி நீங்க அதுக்கு செவி சாய்க்காதீங்க. நல்லா சொல்லிட்டான், உள்ளத்தில திற போட்டுட்டோம், ஹிதாயத்தில் அவங்களுக்கு நீங்க போ தேவையில்லை. நல்லா சொல்லிட்டான் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சஹாபாக்கள், ஏழ்மையான சஹாபாக்கள், வழிகட்டவர்கள், அவங்கதான் நரகத்துக்கு போவாங்க என்று பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருந்த நபூஜர்களோடு இருந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கியாமத்தில அந்த காபிர்களை நரகத்தில போட்ட உடனே நரகத்தில் வைத்தும் இந்த சஹாபாக்கள் அவங்க போடுவாங்களாம். அவ்வளவு பெரிய அகீதா, அவங்க அவ்வளவு பெரிய நம்பிக்கை. இந்த சஹாபாக்கள் நரகத்தில் எங்க இருக்கிறாங்க தேடுவாங்களாம். சூரா சாதில் அல்லா சொல்றான், இவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், வகாலு மாலனா லா நரா ரிஜாலன் குன்னா நஉதுஹும் மினல் அஷ்ராத். யாரை கெட்டவர்கள் என்று இட போட்டிருந்தோமோ அவங்க ஒத்தரையும் இங்க காணலேன்னு, நரகவாதி என்று யாரை சொல்லிக்கொண்டு தெரிஞ்சவோ அவனுங்கள் ஒருத்தரும் இங்க இல்லையே, பிலால் இல்லையே, சாதி இல்லையே, முசாப் இல்லையே, எங்க சுஹைப் ரூமியை காணலையே, சல்மான காணலையேன்னு தேடுவாங்களாம். தப்சீர்ல வந்திருக்கிறேன்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் ஒரு திரையை நீக்கி இவங்களை காட்டுவான். சுவர்க்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. இப்ப தலையில கைய வைப்பான், அத்தகதினாஹும் சிஹ்ரியா, இவங்களையா உலகத்தில கேலி பண்ணினோம், அம்சாகத் அன்ஹும் அல்அப்ஸார், அல்லது இவங்களுடைய யதார்த்தத்தை பார்க்க தெரியாம உலகத்தில பார்வை எங்கேயாவது போயிருந்ததா என்று தலையில கைய வைப்பான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வேலை இது ஹக்கீகத் அப்படிதான். ஆள் பார்த்து, இடம் பார்த்து, பணம் பார்த்து, நிறம் பார்த்து உள்ள வேலை அல்ல. அல்லாவுக்கு வழிபடணும் என்ற பணிவு யாருக்கு வருகிறோ, அது எவனாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை கௌரவப்படுத்துவார். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் சுவர்க்கவாதி ஆக்கினான், ஹதரத்து நூஹுடைய மகனை நரகவாதி ஆக்கினான், ஃபிரௌனுடைய மனைவியை சுவர்க்கவாதி ஆக்கினான். தேவை இருக்குது, ஃபிரௌனுடைய மகன் பிடிவாதக்காரன், அவரை நரகத்தில் எல்லாம் போட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இது ஒரு சாதாரணமான வேலையை நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான ஜமான்ல மக்களை பாதுகாக்கிறதுக்காக, இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரிய உழைப்பு தான் உடல் பொருளை தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும் சொன்னது, அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுங்கன்னு சொன்னது, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும் சொன்னது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயங்களை தியாகத்தை எதிர்பார்க்கிறான். இந்த ரெண்டு விஷயங்களையும் நடுத்தரமான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தியாகம் செஞ்சிடலாம். ஒன்று என்ன தெரியுமா, உலகத்தில் நடுத்தரமான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தீன் லேஸ், அல்லாஹ் தாரத் அல்ஹம்துலில்லாஹ்னு புரிஞ்சுறாங்களே, இவங்களுக்கு தீனோட வாழ்றது லேஸ். கஷ்டம் யாருக்கு தெரியுமா, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணக்காரர்களை சோதிப்பதற்காக ஒன்றையும், ஏழைகளை சோதிக்கிறதுக்கு இன்னொன்றையும் வச்சு தியாகத்தை வச்சான். குர்ஆனை எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்றான், உங்க உடல் உங்களோட பொருளை எடுத்து அல்லாஹ்வுட பாதையில முஜாஹதா செய்வீர்கள். உங்களுடைய உடல் உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம் உங்களுடைய உயிர். அல்லாஹ் உயிரை உடம்பை சொல்றார், அடுத்தது பணத்தை சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பணக்காரர்கள் தீனுக்காக செலவழிக்க தயார். ஆபீஸ்ல இருந்து அந்த பள்ளிக்கு 5 லட்சம், இந்த மர்க்கசுக்கு 20 லட்சம், அங்கக்கு 50,000, இந்த ஏரியாவுக்கு 100 கோடி பாஸ் பண்ணிடுவாங்க. நேரம் கொடுக்க தயார் இல்லை. அல்லாஹ் பணக்காரர்களை நேரத்தில் சோதிக்கிறான். நீங்க பணம் செலவழிக்கிறது நல்லதுதான், ஆனால் நேரம் கொடுக்கிறதுக்கே அது பொறுமை கூட. அப்பதான் அல்லாவுக்காக எதையும் விட தயார் என்று நீங்க வாரீங்க. ஏழைகள் இருக்கிறாங்களே, எவ்வளவு நேரம் கொடுக்க தயார், தொழில் இல்லை அவங்களுக்கு நேரம் கொடுக்க தயார், காசு கிடையாது. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றான், இருக்கிறத செலவழி. பணக்காரர்களை நேரத்தால் சோதிக்கிறான், ஏழைகளை எல்லாம் பணத்தால் சோதிக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால்தான் உடல் பொருள் தியாகம் நல்லா வச்சிருக்கிறான். இன்னொரு சுத்மத்தை பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய வாழ்க்கையில திருத்தம் வரக்கூடிய இந்த உழைப்பை அல்லாஹ் எந்த ஆயத்திலையும் சொல்லல. அவரோட பணத்தை எடுத்து இவர தியாகம் செய்யறது சொல்லல. பி அம்வாலிஹிம் வ அம்புசிக்கும் எங்கே வரல, அவங்களோட பணம் இவங்க தியாகம் செய்யறது, அவங்களோட பணத்துக்கு இவங்க தாவா செய்யறது, இப்படி ஒரு தர்தீப் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய தர்தீபுக்கு மாத்தமாக தாவத் செய்தோம் என்றா வெளிரங்கத்தில தாவத்து மாறி தெரிஞ்சாலும் அது உள்ரங்கத்தில பசாத். பாருங்க, வுது செய்யறதுக்கு எல்லாம் ஒரு தர்தீப் வச்சிருக்கிறான். முகத்தை கழுவணும், அதுக்கு பின்னால கையை கழுவணும், தலைய மசூதி செய்யணும், காலை கழுவணும். இந்த ஆர்டர்ல செஞ்சாதான் வுது. ஒருத்தர் முதல்ல கையை கழுகினாரு, அதுக்கு பின்னால தலைய மசூதி செஞ்சாரு, பிறகு மோட்டை கழுகினார், காலை கழுகினார். வெளியில பார்த்தா எல்லாம் கழுகிப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அது உதுவு இல்லை. வெளியில பார்த்தா அது உதவி செஞ்சவர் மாதிரி இருப்பாரு, உதவு இல்லை. அல்லாஹ் சொன்ன ஓடருக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறார். இதே போல தன்னுடைய பணத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உடலை அல்லாஹ் செலவழிக்க சொல்றான். இதுக்கு மாற்றமாக இன்னொருவருடைய பணத்தை எடுத்து நாம தாவா செய்தால் பார்வைக்கு தாவா மாதிரி இருக்கும், உள்ளால புஷ். 1000 ரக்காத்து நபில் தொழுவார், அந்த உதுவால கபூல் ஆகாது.
ஆயிரம் தியாகம் செய்யலாம், ஆனால் பிரதிபலிக்காது. கண்கூடா பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால காட்டிக் கொண்டிருக்கிறான் இல்லையா? கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இருக்கிறது ஒருவா இருந்தாலும் அல்லாவோட தீனுக்கு செலவு செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயம் திருப்பி தருவான். ஹதீஸும் அல்ல, குர்ஆனுடைய வாக்குறுதி. குர்ஆனுடைய வாக்குறுதி, வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபீ ஸபீலில்லாஹ் யுவஃப்ப இலைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க எதையெல்லாம் செலவழிக்கிறீங்களோ, மாவண்ட வார்த்தையை பாவிச்சிருக்கிறான், பணமாக இருக்கட்டும், நேரமாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுடைய பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பீர்கள் என்றால் யுவஃப்ப இலைக்கும், அது திருப்பி ஒப்படைக்கப்படும். அறகுறையா இல்ல, பரிபூர்ணமாக. வப்பாண்டுகிறது பூர்த்தியா தாரதுக்கு, பூர்த்தியாக திருப்பி ஒப்படைக்கப்படும். அந்தும் லா துதுலமோ, அந்த விடயத்தில் நீர் அநீதி வைக்கப்பட மாட்டீர்கள். குர்ஆன் வாக்குறுதிக்கங்கள் என்ன இருக்குது? குர்ஆனுடைய வாஜாவுக்கங்கள் எங்க இருக்குது? அல்லாஹ் எங்களை ஈமான சோதிக்கிறதுக்காக சில வேளை செலவழிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். குறைஞ்சு கொண்டே போகும், நாலு கடை மூணாகும், ரெண்டு கடை ஒன்றாகும், பத்து வாகனம் அஞ்சாக குறையும், செல்வாக்கு சரீரம் மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை திருப்பி தேவையான நேரத்தில் தருவான், திருப்பி ஒப்படைப்பான், திருப்பி அதை தருவான். அது மறுமையில சந்தோஷத்தை உண்டாக்கும். அந்த பணம் கேவலத்தை உண்டாக்காது, கபரில் நெருக்கடியை உண்டாக்காது. அல்லாஹ் சொல்றான், தாவத்துடைய வேலையை செய்யுங்க, நலவை ஏவி தீமையை தடுக்கிற பணியை செய்யுங்க. மூணு விதத்தில் சோதிப்பு மேலாம். வேலையை சும்மா ஜொலியா இருந்து செய்யலாது, மூணு வழியில சோதிப்பே. லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் வ லதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் ومن الذين اشركوا اذى كثيرا. அல்லாஹ் சொல்றான், சும்மா சொல்லல, அடிச்சு சொல்றான். உங்களோட பொருளாதாரத்தில் சோதிக்கப்பட்டே தீர்வீர்கள். யாருக்கு சொல்றான்? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்துருல் மன்சூர்ல இப்னு அபி ஹாத்தமின் வாயிலாக ஒரு ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த வேலை, இந்த ஆயத்து யாருக்கு இறக்கப்பட்டது என்றால், நலவை ஏவி தீமையை தடுக்கும் பொறுப்பணி இருக்குது, இந்த சுயநலவாதம் இல்லாத பொதுநலவாத பணி. இந்த பணியில யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை குறிவைத்து அல்லாஹ் சொன்னாய், ஈடுபடுங்க, உங்களோட பொருளாதாரத்தில் சோதித்து ஆகும். உடல் ரீதியாக நோய்களை ஏற்படுத்தி, மரணங்களை ஏற்படுத்தி, பல கஷ்டங்களை உடம்புக்கு உண்டு பண்ணி அதன் மூலம் சோதிக்கப்படுவீர்கள். பல தஸ்மௌன்னு கிதாபமும் கவனிக்கும் சஹாபாக்களை வைத்து அல்லாஹ் சொன்னான், கொடுக்கப்பட்ட யஹூதி நசராணிகளால் நோவினை தரும் வார்த்தைகளை கேட்டு ஏச்சு கேட்க வைப்போம், ஏச்சு கிடக்கும், அடிப்பா, ஏசுவா, உறைவா, எல்லாம் நடக்கும். மூணு விதத்தில் சோதனை உண்டாக்குவோம். அல்லாஹ் சொல்றால், இதுல நீங்க மலச்சி போய் பயந்து பின்னு காய்த்தீங்க. இந்த சோதனைகள் வரும்போது ரெண்டு ஆயுதங்களை கையில் எடுங்க. சபுரு செய்யுங்க, பொறுங்க, அல்ஹம்துலில்லாஹ் இருங்க. சோதனை வருகிறா, அல்ஹம்துலில்லாஹ்ங்க. தக்குவாவை கூட்டுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. இன்னதாலிக்க மின் அஜ்மில் உமூர், நீங்க அந்த பிரச்சனைகளின் போது கையாளுகின்ற விடயங்களில் உறுதி வாய்ந்த சந்தேகத்துக்கிடமில்லாத விடயம் அதுதான். நல்லா குர்ஆன் என்னியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த ஆயத்தை பார்த்தாங்க. சோதனைகள் வந்துருச்சு, கஷ்டங்கள் வந்துது, மலை போன்று கஷ்டம் வந்துது, வானம் இடிஞ்சு புலப் போறது மாதிரி கஷ்டம் வழங்குது. இல்ல, இதெல்லாம் போலி, அல்லாஹ்வோட தீன் ஹக்கானது, விட்டுட்டு வெளியிறங்கினார். இந்த ஆயத்தை கண்டுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்கில் வந்து சொன்னாங்க, என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்ன பெரிய கஷ்டம்? ஹதரத் உமர் பாதி சொத்தை கொண்டு வந்து போட்டாங்க, ஹதரத் உஸ்மான் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சாங்க. அல்லாஹ்வோட தீனுக்கு கிடைச்ச அந்த பெருமதியை உணர்ந்ததனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கிறோம். எங்கட ஈமான் சீராகணும், எங்கட முஸ்லீம்கள் முதல்ல சீராகணும். காவிரிகளை தீனுக்கு அழைக்க வேண்டிய நாங்க எங்களையே இன்னும் சீராக்கிக் கொள்ளல, எங்கடவனே ஒழுங்கா இல்ல, எங்கடவனே இன்னும் சீராகல. அப்படி இருக்கும்போது காவிரிகள் உள்ளுக்கொண்டு வந்து எந்த சூழ்நிலை வைக்கிறது? அவனை எங்க வச்சு பாதுகாக்கிறது? சகோதரர்களே, பெரியார்களே,
அதனால எங்கட வாழ்க்கையில திருத்தம் வர்றதுக்காக அல்லாஹ் யார் யாருக்கு இதை கொடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை நாங்க கொடுத்து தியாகம் செய்ய தயாராகும் இன்ஷா அல்லாஹ். தைரியமாக எழுப்பாம் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக ஒரு மூணு சில்லா வழியாக யார் தயார் தைரியப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மூணு சில்லா இந்த மாதத்தில் போகக்கூடியவங்க தைரியமா எழுமுங்க. அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் எங்களுடைய சந்தோஷத்துக்கு எழுமிஷா தைரியப்பட்டு எழுமுங்க. வேலையில எவருக்கும் சந்தேகம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு நிச்சயத்தில் எங்களை காட்டிக்கொண்டிருக்கிறான். எழுமிஷா தைரியப்படுங்க இஷா. அல்லாஹ் நீங்க தவக்குவீங்க. அடுத்த மாதம் இன்னொரு பிரச்சனை இருக்கு அதை முடிச்சுட்டு போவோம். அடுத்த மாதத்தில் இன்னும் பிரச்சனைக்கு முடிச்சுட்டு போவோம் என்று இருந்தா எல்லாம் வைங்க. இங்க மௌத்த ஆங்காட்டி வந்துகிட்டே இருக்கும். அலவாறு மாதிரி பிரச்சனை வரும். இங்க வந்து சமாளிக்கும். துனியா சமாளிச்சு போற இடம் பிரச்சனையை தீர்க்கிற இடம் இல்ல. துனியா சமாளிச்சு போற இடம் எழுங்க இஷா. இன்றைக்கு நாங்க கேட்கிறோம் தாலீமை இவ்வளவு காலமும் மக்கள் படிக்கிறதுனால தாலீமை இவ்வளவு காலம் மக்கள் வாசிக்கிறதுனால யாராவது தாலீமை பார்த்து கொலகாரனாக மாறி இருக்கிறான்னு வரலாறுக்கிறான். தாலீமை படிக்கிறதுனால யாராவது குடுவடிக்க பழகிட்டான் வரலாறுக்கிறான். தாலீமை படிக்கிறதுனால யாராவது தினா செய்ய பழகிட்டான் வரலாறுக்கிறான். ஒரு பாவத்துக்காவது போயிட்டான் வரலாறுக்கிறா இல்லவே இல்லை. இந்த தாலீமை கேட்டு கேட்டுத்தான் எத்தனையோ ஆண்கள்கிட்ட தீன் வந்து இவ்வளவு உலமாக்கள் குப்பாளுகள் ஹாபில் வாளுகள் உருவாயிருக்கிறாங்க. குரானுடைய சிறப்பை கேட்கிறாங்க. எங்கட மகனையும் வேலை வைக்கணும் வேலை வைக்கிறாங்க. ஹாபில்கள் ஆலிம்கள் உருவாகிறாங்க. இந்த தாலீமை கேட்டுத்தான் பரிதா இல்லாத பாதையில சுத்தி கொண்டு இருந்த பெண்கள் கண்ணியமான பெண்களாக ஆகிறாங்க. குடும்பங்கள் சிறந்த பெண் குடும்பங்கள் சிறந்த குடும்பங்கள் ஆகுது. நல்ல நோக்கத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முஹத்திஸ் ஹதீஸ் கலையில 40-50 வருடங்கள் தேர்ச்சி உள்ள மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதப்பட்ட தாலீம் கிதாப் இஹ்லாஸ் எழுதப்பட்டது. உம்மத்தை குழப்ப நோக்கத்தில் எழுதப்படவில்லை. எல்லா மக்களுடைய ஹிதாயத்தையும் காரணமாக வைத்து முழுவோட கண்ணியமாக எழுதப்பட்ட ஒரு கிதாப். பல்லாயினுடைய கிதாபுகள்ல பலகீனமான ஹதீஸ் எழுதலாம். இமாம்களுடைய ஒருமித்த கருத்து சிறப்புகள் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளில் பலகீனமான எழுதலாம். ஆனால் சட்டங்கள் இயற்றப்படக்கூடிய ஹதீசுகளை தான் பலம் பொருந்திய ஹதீசுகள் மட்டும் எழுதணும் என்பது இமாம்களுடைய முடிவு. ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய முடிவு. அதை தேப்ப பலகீனங்கள் இருக்கலாம். யார் யாரோ என்னென்னமோ உளறிக்கொண்டிருக்கலாம். அவங்க தூர சிந்தனையோட பார்க்க தெரியாததினால் சரியாக ஆராய்ச்சி செய்ய தெரியாததினால் ஆய்வு செய்ய தெரியாததினால் அப்படி குறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனாலதான் அவங்களை பின்னால போவானுங்கிறோம். ஏ ஆய்வு செய்ய தெரியாததினால வந்த கோளாறு. சரியாக தேடி பார்த்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு சம்பவத்தையும் அதில் உள்ள அவங்களை தெரிந்த குறைகளுக்கும் நிறைய துன்பத்தில் இருக்கு. உம்மத்தை குழப்பணும் என்ற ஒரே நோக்கத்தினால அதில இது இருக்குது இதில இருக்குது என்று பொதுமக்களை அப்படி குழப்பி போட பார்க்கிறாங்க. அந்த விளையாட்டு சரிபோவாது. அந்த ஏமாற்று சரிபோவாது. பல விஷயங்களை சொல்றாங்க. எல்லாம் கிதாபுகள் எழுதப்பட்ட 82 கிதாபுகளை மையமாக வச்சுதான் பதாயிலே ஆமால் என்ற கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. குருட்டு வாக்கில் எழுதல, ஜக்கரியா மௌலானா கனவில் எழுதல, கிதாபுகள் இமாம்கள் அறிவிப்பாளர் வரிசைகளுடன் வெளியிட்ட விஷயங்கள் எழுதியிருக்கிறார். சந்தேகங்கள் இருந்தால் தகுதி வாய்ந்த உலமாக்கள்கிட்ட கேட்டு தெளிவரலாம். பொதுமக்களை குழப்பி தெரியாம உலமாக்களிடத்தில் தகுந்த ஆதாரங்களை கேட்டு விலகிக் கொள்ளலாம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டேன். முக்கியமா தூக்கி பிடிக்கிறான். ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் கண்டார். இதை ஒரு பிரச்சனை. அடைய அவர் கண்டா என்ன பிறந்தான் உனக்கு என்னைக்கு ஒன்னே அல்லா இல்ல என்று சீர்கத்தில் போடுவான் இந்த நரகத்தில் போட சொல்லிக்கானா. சரி, இப்னு அரபி சொல்றாரு ஜக்கரியா சாஹிப் அவருடைய தாலியும் எழுதிப்பட்டார். சகோதரர்களை பெரியார்களை எவ்வளவு பெரிய பொய்ய அதுக்கு சோதிச்சுக்கிறான்னு பாருங்க. முழு உம்மத்தும் முழு உலக மக்களும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறாங்களாம். ரமலானுடைய மாதத்தில தான் லைலத்துல் கத்ர் வரும். யாரு சொன்னா முழு உம்மத்தும் ஏகோபித்த கருத்தில் எங்க வந்துருச்சு அதை சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு வகையறங்குது. எந்த கிதாபையும் எழுதல முழு உம்மத்துமே ரமலான் தான் லைலத்துல் கத்ர் வருகிறது எல்லாருடையும் கருத்து எழுதல. புகாரி ஷரீஃபுக்கு எழுதப்பட்ட எக்கச்சக்கமான விரிவுரைகளை பத்து முன் பாரி எடுக்கலாம், இர்ஷாது சாரி எடுக்கலாம், உம்மத்துல் காரி எடுக்கலாம்,
முஸ்லிம் ஷரீஃபுக்கு எழுதப்பட்ட விரிவுரைகள் ஹாபில் உப்தீனுடைய சரம் எடுக்கலாம். அதே போன்று இன்னும் எத்தனையோ கிதாபுகள், இந்த கிதாபுகளை எடுத்து லைலத்துல் கத்ருடைய பாடத்தை புரட்டி பார்த்த வழங்கி புகாரி ஷரீஃபுக்கு எழுதப்பட்ட சுமார் 300 விரிவுரைகள் புகாரியை நடுவில் வைத்த ஒரு லைப்ரரி சுமத்திடலாம். புகாரிக்கு மட்டும் 300 விரிவுரைகளில் ஆக முதல் நம்பரில் இருக்கிற விரிவுரை தான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜருடைய பத்துவுல் பாரி. முதலிடத்தில் இருக்கிறது லைலத்துல் கத்ர் சம்பந்தப்பட்ட ஹதீஸுக்கு இல்லாத ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க லைலத்துல் கத்ர் எந்த நாளில் வரும் என்பது சம்பந்தமாக சுமார் 40 கருத்துகள் எழுதுறாங்க. 40 அபிப்பிராயங்கள் இருக்குது. வேறு சில விரிவுரைகளில் 60 வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. 60 கருத்து இருக்குது. இந்த நாளில் வரலாம், அந்த நாளில் வரலாம், எல்லாரும் ஹதீஸை வச்சு ஆய்வு செய்யதான் சொல்றாங்க. ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக எழுதும் போது லைலத்துல் கத்ருடைய ஹதீஸுக்கு கீழால விளக்க உரை எழுதுறாங்க. அந்த விளக்க உரையில வளமையாக எல்லா முஹத்திசீங்களும் எழுதுறது போல லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக யார் யார் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதை விவரிச்சுக்கிட்டு போறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரமலான் அல்லாத காலத்திலும் லைலத்துல் கத்ர் வரலாம் என்று சஹாபாக்கள் முதல் ஒரு கருத்து நிலவி வந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அதுல முதல் கருத்தாக அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வருடத்தின் எந்த இரவிலும் லைலத்துல் கத்ர் வந்துடலாம். யாரு சொல்றாங்க? அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபாவும் அதே கருத்தை ஆதரிக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் முதலிலே அந்த விளக்க உரையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே தான் எழுதுறாங்க இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாபான் மாதத்தில் தான் லைலத்துல் கத்ரை கண்டதாக சொல்லியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ஆதாரம் காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்றான் ரமலான் மாதத்தில் குரான் இறக்கினவன், ரமலான் மாதத்தில் குரான் இறக்கினவன். அதே நேரம் அந்த லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினவங்கிறான். இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், ஆகவே ரமலான் மாதத்தில் தான் அந்த லைலத்துல் கத்ர் வந்திருக்கணும். இப்படி குரான் சொல்லியிருக்க ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்ற ஹதீஸிலே வந்திருப்பதனால் ஹதீசுக்கும் குரானுக்கும் முரணான இப்படி ஒரு கருத்தை இப்னு அரபி சொல்லும் போது அதை ஜக்கரியா சாஹிப் எழுதி வச்சிருக்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. அப்ப இப்னு அரபியை மட்டும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வருஷத்தில் எப்பவும் வரலாம் சொன்னாங்க, அங்கேயே நீ குறை படிக்கல. இவருக்கு குறை என்ன? ஷாபான் மாதத்தில் தெரிகிறது குறையாக இருந்தால் அதை எவ்வளவு பாருங்க, வருடத்தில் எப்பவும் வரலாம். ஷாபான் மாதத்திலே குறைஞ்சது அந்த புறையில முன்பின்னாகி சக்குடைய நாளிலேயாவது ஷாபான்ல கண்டு ரமலானா இருக்கலாம். அப்படியே அவர்கள் கருத்தெடுக்கத்தான் தெரிக்கிறது. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க வருடத்தில் எப்பவும் வரலாம். அந்த கருத்தும் தாலியும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து ஹாபிஸ் இப்னு ஹஜர் ஃபத்வா பாரியில் எழுதியிருக்கிறாங்க. உம்தத்துல் காரியில் ஐனி எழுதியிருக்கிறார். இர்ஷாது சாரியில் அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏ அதை குறை பிடிக்கல. மக்களிடத்தில் இப்னு மஸ்ஊத் குரானுக்கு மாத்தமா சொல்லியிருக்கிறார் என்றா செருப்பா தெரிஞ்சு போட்டுவானு. அது தெரியும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தை ஏற்றிருக்கிறாங்க. அபு ஹனீஃபா அப்படி சொல்லியிருக்கிறார் என்றா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால மூணாவதால பிடிச்சாங்க. இப்னு அரபி ஏ தெரியுமா, இப்னு அரபியோட ஏற்கனவே அவங்களோட தலைவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அவங்களோட தலைவர்களுக்கும் சூபியாக்களுக்கும் ஒத்து போறதில்லை. இப்னு அரபி ஒரு சூபி, அதனால் அவருக்கு அவங்க எல்லாரும் காப்பி ரெண்டு பொதுவாக கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டா நாங்களும் ஏற்கனும் அவரை. அதனாலதான் அவரோட கருத்தை ஊண்டி பிடிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்னு அரபியுடைய மட்டுமல்ல கருத்து, அல்லாமா இப்னு அரபியுடைய அவர்களுடைய புத்துவகாத்துல கிதாபில் எழுதுறாங்க, ஷாபானிலையும் கண்டேன், அதிகமான லைலத்துல் கத்ரை ரமலான்ல கண்டேன் எழுதுறாங்க. தாலீம் எழுதப்படாததுக்கு நாம் ஆராய்ச்சி செஞ்சோம். அதுக்கு பிறகு அவங்க எழுதுறாங்க, அதிகமான லைலத்துல் கத்ரை ரமலான்ல தான் கண்டேன். இப்படி அவங்க தொடர்ந்து பின்னால் எழுதுறாங்க. ஜக்கரியா மௌலான அந்த கருத்து வேற்றுமைகள் எழுதினாங்களே தவிர இப்னு அரபியில கருத்துக்கு பின்னால இதுதான் சரியான கருத்து, இதைத்தான் தமிழ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அபிப்பிராயம் மீதான் எழுதுகிறாங்களா? எழுதல. இது அவரோட கருத்து என்று சொல்லிட்டு போறாங்க. அல்லாவும் கிறிஸ்துவர்களுடைய கருத்தை சொன்னா, கிறிஸ்துவர்கள் அல்லாஹ் மூணு என்றாங்க, மரியம் ஒரு அல்லாஹ், ஈசா ஒரு அல்லாஹ்,
அல்லாஹ்வின் நிமித்தம் மூணு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றதாக அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் கிறிஸ்துவர்களுடைய கருத்தை சொன்னதனால் அல்லாஹ்வும் அந்த அத்வைத கொள்கையை ஏற்கிறான் அர்த்தமா? அதை கருத்து வேற்றுமை அல்லாஹ் சொன்னானே தவிர அது என்னுடைய கருத்து மழிதான் எல்லாம் சொல்லல, கருத்து வேற்றுமையை சொன்னாங்க. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அந்த குர்ஆனாயத்துக்கும் ஹதீஸுக்கும் இபின் மசூத் ரலியல்லாஹுவர்கள் போடுவது சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? எந்த வருடத்தில் குர்ஆன் இறங்கினதோ அந்த வருடத்தில் மட்டும்தான் ரமலானிலே லைலத்துல் கத்ர் இறங்கும் அவங்க சொல்றாங்க. ஏன் அந்த ஆயத்தில் எல்லா வருடமும் இப்படித்தான் லைலத்துல் கத்ர் அனுப்பும் சொல்லல. எந்தெந்த ஹதீஸிலே எல்லாம் ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்து நாளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு இபின் மசூத் ரலியல்லாஹுவர்கள் போன்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருடத்தில் அந்த ஹதீஸை சொன்னார்களோ அந்த வருடத்துக்கு மட்டும்தான் சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்லல எல்லா வருடங்களிலும் கடைசி பத்தில தேடுங்க சொல்லலையா? இல்ல, உண்மையில. அதனால அந்த ஆய்வுக்கு அவங்க வராங்க. நாங்க சொல்லல, நாங்க ஏற்றுக்கிட்டோம். ஜக்கரியா மௌலா நான் பின்னாலுங்க, அதிகப்படியான அறிஞர்களுடைய கருத்து ரமலான் வருகிறது, அதனால நான் சரியான கருத்து சொல்கிறான். இதை வச்சு பிடிச்சுக்கிட்டு இந்த குருட்டு கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, இப்படி அவர் சொல்லிட்டாரு, இவரை சொல்லிட்டாரு என்று பெரிய பூகம்பம் ஏற்படுத்த பாக்குறாரு. இதை எங்களுடன் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, என்னமான இருக்கணுமே என்று வாயால பாக்குறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் வாயால பாக்குறதுக்கோ சொல்றதுக்கோ உள்ளதல்ல. சஹாபாக்களில் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையை தான் இபுன் அரபியும் சொன்னார். அந்த கருத்து வேற்றுமையை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரே தவிர அது அலாதியாக புதிதாக உருவான ஒரு கருத்தல்ல. இமாம்கள் அனைவர்களும் தங்களுடைய கிதாபுகளை அந்த கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். சரியான கருத்து ரமலான் வாரம் என்பதுதான், ஆனால் இப்படியான கருத்தம் இருக்கிறது என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்காக தாலீமில் அது இருக்கிறது இருக்குது என்று பூச்சாண்டி காட்டாம மக்களை ஏமாற்றி விடாம யாருக்கும் இப்படி சந்தேகங்கள் வருகிறார். இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாமே, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாமே, இன்னொரு சந்தேகம் சொன்னார். சதகாவின் சிறப்பில் எழுதியிருக்கிறாராம், ஒரு பெரியார் மரணித்தவர் சந்தூக்கில் இருந்து எழும்பி நல்லவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று சொல்லிட்டு படுத்துக்கொண்டார். சதகாவின் சிறப்பில் இருக்குது பாருங்களே, மௌத்தானத்தை பின்னால் எழுந்து பேசலாமா? அவன் புத்திக்கு படல இருக்கான், நீ தேடையிலே அப்படி ஏனுமா? ஹதீஸ்கள் வந்திருக்கிறா, சஹாபாக்கள் காலத்தில் அப்படி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறா, தேடி பார்த்தானே தான் என கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹுவர்களுடைய காலத்தில் அதிபுல் ஹாரிஜா ரலியல்லாஹுவர்கள் ஜனாதாவாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சூழ பார்த்துக் கொண்டிருக்கும் போது சாதிபுல் ஹாரிஜா ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி இருந்து நல்லவர்கள் மரணிப்பதில்லை என்று சொல்லி மௌத்தானார். அப்படி படுத்தாங்க. இமாம் பைஹக்கி, ஹாஃபிஸ் இப்னு அபி துன்யா உட்பட அநேகமான முஹத்தித்தீன்கள் அந்த சரித்திரத்தை சஹீஹானது என்று குறிப்பிடுகிறார்கள். 19 கிதாபுகளில் அந்த சரித்திரம் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரியுடைய தாரீஹுல் கபீர் உட்பட நிறைய கிதாபுகள் அந்த சரித்திரம் பதியப்பட்டிருக்கிறது. இதுபோன்று மரணித்தவருக்கு பின்னால் எழுந்து பேசிய எத்தனையோ பேர்களுடைய சரித்திரங்களை ஹாஃபிஸ் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தனியான கிதாபிலே கோர்வை செய்து மரணித்த பின்னால் பேசியவர்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதை இதையெல்லாம் தேடினா தானே இவனுக்கு புத்தி நிறையும். அதனால இவனுக்கு பின்னால போகாதீங்கிறோம். அரகுர புத்தியால பாக்கிறா, அவன் புத்திக்கு படல இல்ல, அவன் புத்திக்கு படல அது மாத்திரம், அவன் புத்திக்கு படல அல்லாவுக்கு மாத்திரம், அவன் புத்திக்கு படல ரசூலுக்கு மாத்திரம். நாங்க சொல்றோம் உங்களோட புத்திக்கு படத்தை இல்ல, வரலாற்றில பதிஞ்சிருந்தால் சரி, சஹாபாக்கள் சொல்றாங்க சரி, எங்கட அறிஞர்கள் சொல்றாங்க அது சரி, நீமே ஏற்றுக்கொண்ட இல்லை, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்க நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். கபூரில தனது பெரியாகிறான் கபூர்ல சாபித்தல் முனானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் மௌத்தானதுக்கு பின்னால் கபூர் எழுப்பி தொழுதார். அப்படி பார்த்தாரே தாலீம் எழுதி இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றா? இவன் இதை ஆரம்பத்தில் ஆய்வு செய்யல, பிறகுதான் அவனை பட்டு தடை விஷயம் இருக்குது என்று அவனை புத்திய போட்டா படல கபூர் மௌத்து பின்னால் தொழுகையிலே நிராகரித்து போட்டான். ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஹெல்யத்துல் லவ்லியாவில் இந்த சரித்திரத்தை அறிவிப்பாளர் வரிசையில் எழுதுறாங்க. இமாம் ஜஹபி, இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தஹ்லீபு தஹ்லீபில் அந்த சரித்திரம் எழுதுறாங்க. இமாம் ஜஹபி சீர ஆலமி நிபுலாவில் அந்த சரித்திரத்தை எழுதுறாங்க. அப்ப மரணித்ததன் பின்னால் கபூரில் தொழலாமா இந்த கேள்வி எழுந்தவுடன் முஸ்லிம் ஷரீஃபில் ஆதாரம் காட்டப்பட்டுச்சு. பலாயில் மூசா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பை இமாம் முஸ்லிம் எழுதி கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மியராஜுடைய இரவில நான் போய்கொண்டிருக்கிறேன்,
வரைத்து மூசா காயிமன் இசல்லி பி கபரிஹி, மூசா அவருடைய கபரில் இருந்து தொழுகொண்டு இருப்பதை கண்டிருந்தான். முஸ்லிம் செய்திகள் வரையிலே மூத்துக்கு பின்னால தொழுகை இல்லை என்றா அதற்கு மூசா எப்படி தொழுவாங்க? அப்ப சொல்லுவாங்க அது அதற்கு மூசாவுக்கு மட்டுமில்லது, வகையறிஞர்கள் அது மூசாவுக்கு மட்டுமில்லது என்று சொன்னா நிறைய இன்னும் கிதாபுகள் வரையிலே முசன்ன பப்துர் ரஜாக்ல ஹாக்கிம்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ் இருக்குது. அல் அன்பியாவும் அஹ்யாவும் தீ குபூரியின் முசல்லூன், நபிமார்கள் கபூரிகளில் உயிருடன் இருக்கிறார்கள், தெளிவில் இருக்கிறார்கள். சரியான சனதில் வருகிறது, மூசா மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் தெளிகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே பெரியார்களே, அதெல்லாம் எடுத்துக்காட்டு இப்ப நைசா மாறியாச்சு, பந்த சரித்திரம் வருகிற வழியில் ஏ ஆதாரபூர்வமா காண்பித்தாச்சு, பந்த சரித்திரம் வருகிற இப்ப இபின் அரபி கேட்ட போறான், ஏதாவது குழப்பமோ அதை போட்டு காட்டும். இது மாதிரி ஏராளமான சரித்திரங்கள் சொல்லுவாங்க, ஆனா நீங்க விளைக்கணும் ஒரு சரித்திரத்தில் குறகான்றான்டா இதுக்கு மாத்தமான ஒரு கருத்து இருக்குது, இவங்க சொல்றாங்கடா இதுக்கு மாத்தம் இருக்குது, சரியா பார்க்காம தானே சொல்றாங்க, அதனால இதுக்கு மறுமுறம் இருக்குது என்றத மட்டுமாவது உள்ளத்தில் வச்சீங்கன்னா தப்பிக்கலாம். இல்ல பேவன் வாயத்தொழந்தீங்க அவன்கிட்ட மாட்டிக்கிறீங்க. கண்ணியமான சோதனை பெரியார்களே, அதனால இந்த சந்தேகம் எல்லாத்தையும் அப்படி கலஞ்செறிஞ்சு விட்டு அல்லாவனு நாங்க போற ரோட்ல அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டுல தாலியை வாசிங்க, வீட்டுல அமல்கள் உண்டாகும், பருகா உண்டாகும், தொழுகை உண்டாகும், எல்லாம் நடக்கும், வாசிங்க. அதே போல மஹல்லாவுடைய வேல் நடக்குது, சம்பூர்ணமா கலந்துக்கோங்க, பக்கத்து மஹல்லால போயிட்டு உழைப்பிச்சீங்க, மாதம் மாதம் ஒரு கிழமையில மூணு நாள் போயிட்டு வாங்க. இப்படி மஹல்லாவில மகாமையில் இருக்கக்கூடிய அமல்கள் சம்பூர்ணமா கலந்து கொள்ளும் என்றால் இன்ஷா அல்லா பெரிய பக்தர்கள் வழியாகும். நம்ம நாட்டு மனப்பாட்டு வாங்கி நம்ம கேட்போம்.